பழனி ஆண்டவனுக்கு என்ன பெருமை? எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு அவன் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு நிற்கிறான். நம்ம அவன் காலில் விழுந்து கும்பிடுறோம். ஒரு பெரியவர் கோயம்புத்தூரில் வாழ்ந்தார். பழனி ஆண்டவனுக்கு ஒரு நேர்ந்து கொண்டார். இந்த மில்லோட இன்னொரு மில்லு சேர்த்து வாங்கிட்டா பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்படத்தை பஞ்சாமிரதமாக்கி அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டார். அதே மாதிரி கிடைச்சிருச்சு. 1000 வாழைப்படம் வாங்கி என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். ஒரு தேதி வாங்கியாச்சு அரசாங்க தேவஸ்தானத்தில். அந்த தேதி அன்னைக்கு இவரால் போக முடியலை. ஏதோ ஒரு கமிட்டி மீட்டிங், போக முடியலை. என்ன செய்கிறது? ஒரு கணக்கப்பிள்ளை 1000 வாழைப்பழம் வாங்கிக்கோ, நம்ம கூட்டு வண்டியில் போட்டு எடுத்துக்கோ, பழனிக்கு போ, பழனி ஆண்டவனுக்கு பஞ்சாமிரதமாக்கி அபிஷேகம் பண்ணு. எடுத்து வச்சது இவருக்கு, கொடுத்து வச்சது அவருக்கு. முதலாளியால் போக முடியலை. கணக்க பிள்ளைக்கு கொடுத்து வச்சுது. கணக்க பிள்ளை ஒரு பெரிய வண்டியில் 1000 வாழைப்பழம், திண்டுக்கல் மலை வாழைப்பழம்னு அதுக்கு பேர், இவ்வளவு பெருசாக இருக்கு, ரொம்ப இனிக்கும், வாங்கிட்டார். வண்டியில் போட்டு கணக்க பிள்ளை உள்ளே உட்கார்ந்துருக்கார். வண்டிக்காரன் வண்டி ஓட்டுறான். கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வருதுங்க பழனிக்கு. அந்த காலம் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து, பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை வந்து, உடுமலைப்பேட்டையிலேருந்து மடத்துக்குளம் வந்து, மடத்துக்குளம் தாண்டி பழனி ஆண்டவனுடைய மலைக்கோயில் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு வர்றபோது பக்கத்தில் ஒரு ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறான். நம்மளாக இருந்தால் நமக்கு என்னன்ட்டு ஓடி போயிடுவோம். நம்ம மனசு அப்படி கெட்டு போச்சு. இந்த கணக்க பிள்ளை யாரோ ஒருத்தன் பசியோடு கிடக்கிறான், ஐயோ பாவம், கீழே இறங்கிட்டார். போய் பார்க்குறார், அவனுக்கு என்ன வியாதி? வியாதியா பிணியா? வியாதி வேற, பிணி வேற, நோய் வேற, பிணி வேற. நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? காலையில் எந்திரிக்கிறோம், 5:30 கபகபங்குது, ஒரு கப் காப்பியை ஊத்துறோம், சரியாக போச்சு. 8:30 திரும்பவும் கபகபங்குது, 4 இட்லி, 2 தோசை, பூரி, பொங்கல், சாம்பார், வடை கொஞ்சம் போல் சாப்பிட்றோம், சரியாக போச்சு. பசி பிணி மருந்து உணவு மத்தியானம், அதான் காலையில் மருந்து கொடுத்தாச்சு, பேசாமல் இருக்க வேண்டியதானே. இந்த மத்தியானம் 1:00 திரும்பவும் கபகபங்குது, சாம்பார் சாதம், சர்க்கரை சாதம், தேங்காய் சாதம், புளியஞ்சாதம், தயிர் சாதம் ஏதோ சாப்பிட்றோம். திரும்ப சாயந்தரம் 4:30 வருது, திரும்ப ராத்திரிக்கு வருது. சில பேருக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது வந்துக்கிட்டே இருக்கு. என்ன சாப்பிட்றோம்? உணவு சாப்பிட்றோமா இல்லையா? இதுக்கு பிணின்னு பேர், பசி பிணி. பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். 3 பிணி: 1 பசி பிணி, 2 சோர்வு பிணி, 3 பிறவி பிணி. பசிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும் பசி பிணி. அசதியாக இருக்கு, ரொம்ப அசதியாக இருக்கு, படுத்து தூங்கிடுறான், சரியாக போச்சு, காலம்பரம் நல்லாயிடு. திரும்பவும் நாளைக்கு அசதியாக இருக்குது. சோர்வு பிணி: சோர்வு பிணிக்கு மருந்து தூக்கம், பசிப்பிணிக்கு மருந்து உணவு, பிறவி பிணி. பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி. எத்தனை பிறவி இதுவரைக்கும் எடுத்தமோ கணக்கு தெரியாது. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம், எனதிடர் பிறவி அவதாரம், இனி உனதபயம் எனது இருடலும், இனி உடல் விடுக முடியாது. அருணகிரியார் திருப்புகள். எத்தனை பிறவி? பிறவி பிணிக்கு மருந்து என்ன? பசிப்பிணிக்கு சோறு,
சோர்வு பிணிக்கு தூக்கம், பிறவி பிணிக்கு என்ன மருந்து? எந்த மருந்து சாப்பிட்டா பிறவி போகும்? ஞானிகள் என்ற உயர்ந்த சான்றோர்கள் கூறியதை பின்பற்றினால் இந்த பிறவி போகும். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஆள் படுத்து கிடந்தானா, அவனுக்கு என்ன நோயா பிணியா? பிணி. நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம். என்ன பிணி? பசிப்பிணி. நம்ம கணக்கு பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு, என்னமாவது சாப்பிட கொடுக்கணும். பையில் 500 ரூபா வச்சுருக்காரு, கொடுக்க முடியுமா? ஒன்றும் கொண்டாடல, வடை இல்லை, பொங்கல் இல்லை, என்னடா பண்ணுறது? பொட்டக்காடாக கிடக்க இவனுக்கு பசி. யோசிச்சார், சாமிக்கு 1000 வாழைப்பழம் கொண்டுகிட்டு போகிறோம்ல, ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்தா என்ன? தம்பி, கொடுத்தா நல்லதா கெட்டதா? ஒன்றைத்தான் கேட்குறேன், நல்லது. இங்கே பாடுறா, பரவாயில்லையே. ஏ, சாமிக்கு கொண்டு போகிற வாழைப்பழத்தை கொடுக்கலாமா? நமக்கு கொடுக்க வேண்டாம்னு தோணுது. கணக்க பிள்ளை கவலைப்படலை. முருகா, நீ தான் எல்லாத்திலையும் இருக்கிற. ஒரு வாழைப்பழத்தை எடுத்தார், உரிச்சார், வாயில் வச்சாரா, ஆண்ணு வாயை திறந்தான், குகை மாதிரி. ஒரு வாழைப்பழம் உள்ளே போயிடுச்சு. 2வது வாழைப்பழத்தை எடுத்தாரா, கண்ணை முடித்தான், அது போயிடுச்சு. 3வது வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சாரா, கையில் வாங்கிக்கிட்டேன், போயிடுச்சு. 4வது வாழைப்பழத்தை எடுத்தாரா, எந்திரிச்சு நிற்கிறான், மருந்து எப்படி வேலை பார்க்குது பார்த்தீங்களா. 5வது வாழைப்பழம், சாமியின் நன்றியின்ன. 6வது வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டேன். எப்படி பார்க்குது பாருங்க மருந்து. நம்மளும் தான் டாக்டர்கிட்ட போகிறோம், வியாதியின் தீரமாட்டேங்குது, டாக்டர் வீடு மேலே வீடு கட்டி விட்டாரு, நம்ம இருந்த வீட்டை எல்லாம் விற்று விட்டோம். டாக்டர் அழகப்ப செட்டியார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரக்குடியிலே அழகப்பா கல்லூரியை 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கியவர். சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போ. ஏன்? டாக்டர் பொழைக்கணும். அவர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார், மருந்து கடையில் போய் மருந்து வாங்கு. ஏன்? மருந்து கடைக்காரன் பொழைக்கணும். மருந்தை சாப்பிடாதே, ஏன்? நீ பொழைக்கணும். இந்த கைதட்டு டாக்டர் அழகப்ப செட்டியாக இருக்கு. உரமாக தட்டுறாங்க, மற்றவங்க தட்டுவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, அழகப்ப செட்டியாருக்கு தட்டாத கை இருந்தென்ன போய் என்ன? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், மருந்து வேலை பார்த்துருச்சு. 6 வாழைப்பழம் போயிடுச்சு, மிச்சம் எத்தனை வாழைப்பழம் இருக்கு? 994. பழனி ஆண்டவனுக்கு 994 வாழைப்பழம் அபிஷேகம் ஆகிற்று. சந்தோஷம் கணக்க பிள்ளைக்கு முடிஞ்சது. ராத்திரி தூங்குறார் பணக்காரர். பணக்காரர் கனவுல பழனி ஆண்டவன் காட்சி கொடுக்கிறான். அம்மா, கனவுல பழனி ஆண்டவன் வருவானா மாட்டானா? என்னம்மா, சத்தியமாக வருவான். சும்மா தைரியமாக சொல்லுங்க, இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறான்? கனவுல கடவுள் வருவாரா மாட்டாரா? சத்தியமாக வருவார். நீங்கள் கொஞ்சம் நினைக்கணும். நினைக்கணுமா இல்லையா? நம்ம நினச்சா கடவுள் வருவார். எங்க, இந்த முன்கை நீண்டாத்தானே முழங்கை நீளும். நான் நினச்சா கடவுள் காட்சி கொடுப்பார். நம்ம ராத்திரி பூரா ஒரு கையில் ஒன்றை வச்சுக்கிட்டு, இன்னைக்கு 4394 மெசேஜ் வந்திருக்கு, ரொம்ப முக்கியம் பாருங்க, இதையே பார்த்து ராத்திரி 12 மணிக்கு அந்த செல்லை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினோம்னா நம்ம கனவுல இல்லை, நம்ம தெருக்காரன் கனவுல கூட கடவுள் வரமாட்டார். அம்மா, வருவாரா மாட்டாரா? முதலாளி ராத்திரி பூரா பழனி ஆண்டவனை நினைச்சிருக்கார், கனவுல வந்துட்டான். முருகா, 1000 வாழைப்பழம் அனுப்பிச்சனே, அபிஷேகம் ஆயிடுச்சா? நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்தது. அம்மா தாய், புரியுதா புரியலையா? நல்ல கெட்டிக்காரங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்தது.
மறைஞ்சிட்டான். இந்த கணக்க பிள்ள அயோக்கியே 994 வாழைப்பழத்தை விற்று விட்டான். 6 வாழைப்பழம் தான் சாமிக்கு அபிஷேகமாகி இருக்கு. பணக்காரருக்கு கோபம் வருமா வராதா? வந்துருச்சு. மறுநாள் காலையில் 10 மணி நம்ம கணக்கப்புள்ள வர்றார். கோய் கணக்கப்புள்ள, என்ன எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆகிட்டு? நடா வம்ப போச்சு, இவர் கோயம்புத்தூரில் உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு எப்படி தெரியும்? இந்த சுவாங்கி சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான். வண்டி ஓட்டுற ஆளும் நானும் இப்போத்தான் வர்றோம், இவருக்கு யாரு சொல்லியிருப்பா? யார் கண்ணை மூட முடியாதோ, யார் எல்லாவற்றிலும் இருப்பானோ, எவன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் இருப்பானோ, அந்த கடவுள் சொல்லியிருப்பார் என்று எண்ணக்கூடிய அளவு பக்குவம் இந்த கணக்க பிள்ளைக்கு இல்லை. யார் சொல்லியிருப்பான்? ஓய் கணக்க பிள்ளை, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்ன முதலாளி, அதுக்காக 994 வாழைப்பழத்தை விற்றிருக்க வேண்டாம். கணக்கு பிள்ளைக்கு தலையும் புரியலை, வாலும் புரியலை. முதலாளி என்ன சொல்றீங்க? ராத்திரி கனவுல பழனி ஆண்டவன் காட்சி கொடுத்தான், 6 வாழைப்பழம் வந்ததுன்னு சொன்னான், மிச்சம் 994 வாழைப்பழத்தை நீங்க வித்திருக்கிறீங்க. கணக்கு பிள்ளை அழுதுட்டார். பரவாயில்ல, போனா போகுது, 3 தலைமுறையா நம்ம வீட்டில் கணக்கு பிள்ளை, இனிமே இப்படி தப்பு பண்ணாதீங்க. இவன் முதலாளி அதுக்கு இல்லை. அப்போ என்னையா, ஒரு ஏழைக்கு 6 வாழைப்பழம் கொடுத்தேன், அது வந்துச்சுன்னு பழனி ஆண்டவன் சொல்கிறான். 994 வாழைப்பழம் அவனுக்கு அபிஷேகம் பண்ணினேன், அது வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமாம், அப்படியா? ஆமாம். கணக்கு பிள்ளை உள்ளே போங்க, ஒரு லைப்ரரி இருக்குது, அங்கே நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. 12 திருமுறைன்னு ஒரு வரிசைக்கு இருக்குது, அதில் 10 திருமுறை திருமந்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு வாங்க. அந்த காலத்தில் வீட்டில் புத்தகங்கள் படிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க, அதனால் அறிவு பெருகிட்டு. கணக்கு பிள்ளை உள்ளே போனாரா, திருமந்திர புஸ்தகத்துக்கு சட்டை போட்டிருக்காங்க, அட்டை போடலை சட்டை போட்டிருக்காங்க. அந்த காலம் பார்த்துருக்கீங்களா, துணியினால் அட்டை போடுவாங்க. நான் அட்டைங்கிறது இல்லை, அந்த சட்டைங்கிறது. எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. கணக்கு பிள்ளை இந்த பாட்டை படிங்க, ஒரு பாட்டை எடுத்து கொடுக்கிறார் முதலாளி. கணக்கு பிள்ளை வாங்கிட்டார், படிக்கிறார். இந்த பாட்டில் என்ன இருக்க படி, நமக்கு ஒன்றும் புரியலையே, பாட்டை படிப்போமா? நடமாடுங்கோயில் நம்பர் கொன்றியில் படமாடுங்கோயில் பகவர்கதாகா, படமாடுங்கோயில் பகவர்கொன்றியில் நடமாடுங்கோயில் நம்பர் கதாமே. கணக்கு பிள்ளை புரியுதா? முதலாளி புரிஞ்சாப்பிலையும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. நடமாடுங்கோயில்னா என்னங்க? நீங்களும் நானும் நடமாடுங்கோயில், கடவுள் இங்கே தானே இருக்காரு. நம்ம அங்கே இருக்காரா இல்லையா? என் காலில் விழுந்து கும்பிடுறாங்க, கும்பிடு எனக்கா? இங்கே ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான்ல, அவனுக்கு நான் என்னைக்கு அந்த கும்பிடு எனக்குன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போகுமா பகாதான்? கும்பிடு யாருக்கு? உள்ளே இருக்கிற சிவபெருமானுக்கு. முட்டாளே உனக்கு இல்லை, இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு 2 நாள் நான் கும்பிடு நமக்குத்தான். நினைக்கலாமா? கும்பிடு யாருக்கு? தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. இங்கே கடவுளை பார்த்தாத்தான் அங்கே பார்க்கலாம், மனசில் பார்க்கலன்னா கோயிலில் பார்க்க முடியாது. கடவுள் எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே திருமந்திரம். கடவுள் இங்கே தானே இருக்காரு. இதுக்கு பேர் என்ன? நடமாடும் கோயில். இந்த சாமி வச்சு கும்பிடுறோமில்ல, அதுக்கு பேர் படமாடும் கோயில். ஒரு படத்தை வச்சு தான், இந்த பாருங்க எத்தனை படத்தை வச்சு கும்பிடுறோம். இதுக்கு என்ன பேர்?
படமாடும் கோயில். எனக்கு என்ன பேர்? நடமாடும் கோயில். படமாடும் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணினது நடமாடும் கோயிலுக்கு வராது. நடமாடும் கோயிலுக்கு கொடுத்த 6 வாழைப்பழம் படமாடும் கோயிலுக்கு வந்துருச்சுன்னு பழனி ஆண்டவன் சொல்லி இருக்கிறான். அப்படித்தான் கையை தட்டணும். அப்போத்தான் இந்த பேச்சாளர் தூங்க மாட்டார். புரியுதோ? நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும். அப்போ சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணுறது தேவையில்லையா, அன்னதானம் பண்ணுறது தேவையில்லையா? முடிஞ்சு வச்சுங்க. இதை கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு புண்ணியவான் வள்ளர் பெருமான். 4 பேருக்கு 6 வாழைப்பழம் வந்துச்சுன்னு சொல்கிறான் ஐயா. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? 994 வாழைப்பழம் வரலையாம், ஒரு ஏழைக்கு கொடுத்த 6 வாழைப்பழம் வந்துருச்சான். படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கதாகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கதாமே. திருமூலர் திருமந்திரம். அம்மா, பிரசாதம்னா என்னம்மா? புறன்னா என்ன அர்த்தம்? விசேஷமான. நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து. சவம்னா வெளிப்பாடு, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. தாய் வயிற்றிலேருந்து வர்றது எவ்வளவு பெரிய காரியம் சொல்லுங்க. பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு, பிரணவம்னா விசேஷமான புதுமை, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, பிரசாதம்னா விசேஷமான சாதம். என்ன அர்த்தம்? சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? வெளியில் இப்போ இருந்தால் சாதம், சாமிகிட்ட போயிட்டு வந்தால் பிரசாதம். வெளியில் இருந்தால் தண்ணி, சாமிகிட்ட போயிட்டு வந்தால் தீர்த்தம். சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்ன தெரியுது? நம்ம குறையெல்லாம் மாத்தி முழுமையா சாமிகிட்ட போயிட்டு வெளியில வரணும். எல்லாத்துக்கும் பேரு மாறி போயிடும். மாறி போகுதில்ல நெய்வேத்தியம். மனுஷன் மட்டும் சாமிகிட்ட போயிட்டு மனசுல உள்ள கரைகளை எல்லாம் விட்டுட்டு மாறி வெளியில வரணுமா இல்லையா? மாட்டேங்கிறேன், அப்படியே வரேன். பலிபீடம் வச்சாங்க. பலிபீடம் எதுக்கு கோயில்ல? ஆணவத்தை பலி கொடு. நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் அதிகாரி, இந்த ஆணவத்தை பலி கொடுத்துட்டு உள்ள போ. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆட்டை பலி கொடுத்து விட்டு உள்ள போயிட்டோம் ஆணவத்தோட. சிவபெருமானுக்கு முத்தலைச்சூளம் வச்சாங்க. எதுக்கு முத்தலைச்சூளம்? ஆணவம் கண்மம் மாயை மூனையும் குத்துடா. நம்மால் என்ன பண்ணோம்? 3 இலும்புச்சம்பளத்தை குத்தி விட்டு போயிட்டேன். எங்க அவர் என்ன இலுமிச்சம்பளத்துக்கா சூலாயுதத்தை தூக்கிக்கிட்டு நிற்கிறாரு? உன்னுடைய ஆணவத்தை பலி கொடு, உன்னுடைய கண்மத்தை பலி கொடு, உன்னுடைய மாயையை பலி கொடு. எல்லாம் எப்போ போயிடும்? 4 பேருக்கு அன்னதானம் பண்ணி மகிழ்ந்தால் இந்த மலங்கள் எல்லாம் போய்விடும். ஆணவம் வலிகுன்றி போய்விடும். மதுரையிலே சொக்கலிங்க பெருமான் எல்லாம் வல்ல சித்தர் தெரியுமா? ஒரு சித்தராக வந்தார் சிவபெருமான். செக்கச்செவேல்னு திருமேனி. அப்படியே போயிட்டே இருப்பார். மண்ணை எடுப்பார், சர்க்கரையாக்குவார், தூக்கி போட்டுட்டு போயிடுவார். அந்த ஊர் ராஜா பாண்டிய மன்னன். எல்லாரும் சொன்னாங்க, யாரோ ஒரு பைத்தியக்காரன் திரிகிறான். நம் ஊரில் சித்தர்களுக்கெல்லாம் வச்ச பேர் என்ன? பைத்தியம். நம்ம பைத்தியமா அவங்க பைத்தியமா? யாரோ ஒரு பைத்தியக்காரன் திரிகிறான். எங்க அந்தா அந்தா போறான் பாருங்க. கூப்பிடு அந்த ஆளை. கூப்பிட்டா அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. யாரும் கூப்பிட்டாலா சிவபெருமான் வருவாரு? காலில் விழுந்தாத்தான் வருவார். ராஜா போயினான், பக்கத்தில் போயிட்டான். அவர் வேடிக்கையாக சிரித்தபடி ஆடிக்கிட்டே இருக்காரு. நடராஜா ஆடுவாரா மாட்டாரா? ஆடாட்டி நம்மளாம் பேச முடியாதுங்க. அவர் ஆடணுமா இல்லையா? ஒன்று தெரியுமா? நம்ம இந்து மதத்தில் அத்தனை சாமிக்கும் ஆடும், நடனம் ஆடும். சரிதானா? பிள்ளையார் ஆடுறாரா? நர்தன விநாயகர்.
ஒத்த காலை தூக்கி ஒத்த காலை மடக்கி வைத்த தூக்கிக்கிட்டு ஆடுவார். நர்த்தன விநாயகர் முருகன் ஆடுவாரா? மயிலும் ஆடி நீயாடி வர வேணும் திருப்புகள் வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வர வேணும். மயிலும் ஆடும் முருகனும் ஆடுவான். சரி, காளி ஆடுவாளா? ஐயோ அப்பா, அவ ஆடுன ஆட்டத்தில் உலகம் அழியிறாப்பில் ஆயிடுச்சான். காளி மாதா வெறிபடு மண்ட திடிபல தாளம்போட வெறும் வெளியில் இறத்த களியோடு பூதம் பாட. யாரு பாரதியார் பாடுறாரு? ஊழிக்கால தாண்டவம். ஆடும் காளி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. காளி மாதா, காளி ஆடுனா உலகம் தாங்காதே. நடராஜா ஆடுறாரா? பொழப்பே அதுதான். ஆடிக்கிட்டே இருக்கார்ல, இங்கே டிக் டிக்னு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கா. யோகத்தில் இந்த இடத்துக்கு அநாகதம்னு பேர். இந்த இடம் இந்த ஹார்ட் இருக்கிற இடம், இது டிக் டிக்னு அடிக்கும். அநாகதம் வந்து சிதம்பரம். சிதம்பரத்தில் நடராஜா ஆடிக்கிட்டே இருப்பார். அந்த ஆட்டம் நின்னாலும் போச்சு, இந்த டிக் டிக் நின்னாலும் போச்சு. சரிதானா? நடராஜா ஆடிக்கிட்டே இருக்கார், காளி மாதா ஆடுறான், பிள்ளையார் ஆடுறார், முருகன் ஆடுறார். ஆமாம், பெருமாள் ஆடுறாராம்மா. பெருமாள் கண்ணன் பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குளடிசை வண்மை புகழ்ந்திடுவோம். பாம்புக்கு மேலே கிருஷ்ணன் ஆடுறானா இல்லையா? காளிங்கன் அர்த்தனா, காண்டீபன் மைத்துனான். காளிங்கன் ஆயிரந்தல பாம்பா, அது மேலே ஏறி கண்ணன் ஆடுறானா இல்லையா? அப்போ நம்ம சாமி எல்லாம் ஆடும். இப்போ பாண்டிய ராஜா நிற்கிறான், பக்கத்தில் சிவபெருமான் எல்லாம் வல்ல சித்தர் ஆடிக்கிட்டே இருக்கார். ஏய் எப்பா, நீ யாரு சித்தனா அப்படி பார்க்குறார். பாண்டிய ராஜாவுக்கு கொடுத்துல வச்சிருக்கு, சிவபெருமானை பார்க்க முடியுமா ஐயா? நீ சித்தன்னா ஒன்று செய். இந்த கல் யானை இருக்கா? ஆமாம். இந்த கரும்பை கொடு. எங்க கல் யானை கரும்பு சாப்பிடுமா? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பார்வை பார்த்தார், யானை தும்பிக்கையை தூக்கிடுச்சு, கரும்பை கொடுத்தார், மடக்குன்னு முடிச்சுது, அப்படியே சாப்பிட்டு முடிச்சு. வேடிக்கை என்ன தெரியுமா? ராஜா கழுத்தில் ஒரு முத்து மாலை போட்டிருந்தான், தும்பிக்கையை நீட்டி முத்து மாலையை எடுத்து அதையும் முடிஞ்சு பிடிச்சி. ராஜாவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. டே, நேத்தி வரைக்கும் கல்யாணம், நான் இந்த பக்கம் போயிருக்கிறேன், எப்படி இருக்கும்? கும்பிட்டான். பெருமானே என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சிரிச்சாரா? முழுங்கின மாலையை கக்கி இவர் கழுத்தில் போட்டுட்டு யானை பழையபடி கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் மதுரை கோயிலுக்கு வாங்க, சுக்கலிங்க பெருமான் சந்நிதி எட்டு யானை தாங்கும். அஷ்டதிக் கஜங்கள் எட்டு யானை, அதில் ஒரு யானை தான் கல்யாணை. கல்யாணை கரும்புண்ண காட்சி தந்து காணென்று வழுதுக்கு காட்டினானை. இன்னொன்று சொல்லவா, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் திருப்புவனம்னு பேர். திருப்பூவனம், உண்மையில் திருப்பூவனம், திருப்பூவனம் பாண்டி பதினாலு சேத்திரத்தில் அது ஒன்று. பூவண்ணம், எம்பெருமான் பூவாக காட்சி தரக்கூடிய திருத்தலம் திருப்பூவண்ணம். அங்கே ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏம்மா, சிவபெருமான் தான் என் காதலன், கொடுத்து வைக்கணுமே. மாணிக்க வாசகருக்கு யாரு காதலன்? சிவபெருமான். மாணிக்க வாசகர் யாரு? காதலி. காதலனை பிரிஞ்ச காதலி பாடிய அந்த கண்ணீர் பாட்டுகளுக்கு பெயர்தான் திருவாசகம். மாணிக்க வாசகர் காதலி, சிவபெருமான் காதலன். சிவபெருமானை காதலித்த காதலி மாணிக்க வாசகர். இந்த பொண்ணு பொன்னணையாள்னு பேர். பொண்ணு தங்க நிறமா இருக்கிறா, அழகா இருக்கிறா. யாருக்கு? இந்த உடம்பு சிவபெருமானுக்கு, இந்த உயிர் சிவபெருமானுக்கு, எல்லாம் சிவபெருமானுக்கு.
அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிடையோர் இன்றோர் இடையோர் எனக்குண்டோ என்றோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிடை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இந்த பொண்ணு யாருக்கு வாழ்க்கப்பட்டாள்? சிவபெருமானுக்கு. ஒரே ஒரு ஆசை என்ன? சிவபெருமானுடைய திருமேனியை தங்கத்தில் பண்ணி பார்க்கணும். சிவபெருமான் என்ன நிறம்மா? கருப்பா சிவப்பா? என்ன நிறம் சிவபெருமான்? கருப்பா சிவப்பா? கருப்பா. அது யார் சொல்கிறா? அல்லம் கிடையாதுமா. செக்கச்செவேல்னு நிறம். செந்தாமரை காடனையமேனி திருவாசகம். தாமரைக்காடு மாதிரி, நெருப்பு மாதிரி. நெருப்பு எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். நெருப்பு பொன்னிறம். நெருப்பில் தண்ணியை ஊத்துனாத்தான் எந்நேரம் புரியுதோ? என்ன இவ்வளவு நேரம் ஆகப்படாதே. நெருப்பு என்ன நேரம்? தங்க நேரம். சிவபெருமான் செந்தழல் புலம்பண்ண மேனி செக்கச்செவேல்னு தங்க நேரம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. கைலாஷ யாத்திரை போயிருக்கீங்களா? போனவங்க கையை தூக்குங்க. ஓ பரவாயில்ல. கைலாஷ் மவுண்ட் கைலாஷ் முதல் நாள் அன்னைக்கு பரிக்கிரமா பண்ணுவான் கைலாசத்தை. முதல் நாள் 18 கிலோமீட்டர் நடந்தேன். 3 தடவை போயிருக்கேன். முதல் மரம் 2004, ரெண்டாவது மரம் 2011, மூணாவது மரம் 2018. முதல் மரம் போன பொழுது முதல் நாள் மலையை சுற்றணுங்க, நடக்கணும். இல்லை ஒரு யாக்குன்னு ஒரு எரும மாடு அது மேலே போகணும். அது எங்கிட்டாவது போகும், நமக்கு பயமாக இருக்கும். நாங்கள் நடந்தோம். ஷெர்பான்னு ஒருத்த எங்களுக்கு துணைக்கு வர்றேன் சொல்லிவிட்டான். நடந்துக்கிட்டே இரு. ஏன் நின்னா என்ன ஆகும்? நம்ம அப்படித்தானே கேட்போம். நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்காரணும் போல தோணும். உட்கார்ந்தா என்ன ஆகும்? படுக்கணும் போல தோணும். படுத்தா என்ன ஆகும்? முடிஞ்சு போகும். உலகம் அழிகிற வரைக்கும் உடம்பு பனியில் அப்படியே கிடக்கும். ஐயோ நடந்தா தாண்டா உடம்புல சூடு உண்டாகும். நாங்கள் என்ன நிற்போமா நடப்போமா? ஐயோ செத்து போயிடப்படாதே. சிவா 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 நடந்துக்கிட்டே இருப்போம். முதல் நாள் 18 கிலோமீட்டர் நடந்து படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில் 4 மணி ஏதோ ஒரு அவசரம் எடுத்து பார்க்குறேன், தங்க நிறமாக தெரியுது கைலாசம். சூரிய ஒளி பட்ட உடனே தக தக தகன்னு தங்க நிறம். எல்லாம் மண்மலை, அது பொன்மலை. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. அது மாதிரி சிவபெருமான் தங்க நிறம். அதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவு. கைலாசம் தங்க நிறம், சிவபெருமான் தங்க நிறம். இந்த பொன்னணையாளுக்கு என்ன ஆசை? தங்க நிற சிவபெருமானுக்கு தங்கத்தில் ஒரு திருமேனி பண்ணணும். அது என்ன பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா ஆசை பண்ணணும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா, ஒன்றும் சேர்க்க முடியலை. ஆனால் ஒன்று, எல்லாருக்கும் வீட்டில் அன்னதானம் பண்ணுவான். யார் வந்தாலும் சோறு போடுவான். தனக்கு மிஞ்சித்தான் தானம்னு ஒரு பழமொழி தெரியுமா? என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்டு விட்டு மிஞ்சினாத்தான் அடுத்தவனுக்கு கொடுக்கணும், அப்படி அர்த்தம் இல்லை. தனக்கும் மிஞ்சியது தானம், உனக்கும் மிஞ்சியது தானம். முதல்ல தானம் கொடுக்கணும். எல்லாருக்கும் சோறு போடுவான். சிவபெருமான் சித்தரை வந்தாரா? அங்கே போயிட்டார். எந்த ஊர்னு சொன்னேன்? நல்லா பரவாயில்லையே, கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறீங்க. எங்கள் காலேஜ் பயலே கூட சொல்ல மாட்டாங்க. 41 வருஷம் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ். என் பய கூட பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நல்லா இருங்க. சிவபெருமான் மாதிரி ஒரு தங்க மேனியை உண்டாக்கணும்னு ஆசை வந்துச்சு இவளுக்கு. என்ன பண்ணுறா? கையில் காசு இல்லை. அன்னைக்கு சிவபெருமான் வந்து உட்கார்ந்துட்டார். எந்த ஊரில்? திருப்பூவனம். எல்லாரும் சாப்பிட்டாங்க.
இந்த 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 சித்தர் அவர் வார்டுக்கு வழியை உட்கார்ந்துருக்கார். சித்தம் போக்கு சிவம் போக்கு. எல்லாரும் சாப்பிட்ட உடனே பொன்னனையாள் வந்தா, காலில் விழுந்தான். சாமி எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீங்களும் சாப்பிடணும். இப்படி பார்த்தார், உள்ளே போனார், அவளே பரிமாறினான், நல்லா சாப்பிட்டான். அவர் என்னைக்கு சாப்பிட்டாரு? நம்ம என்ன சோறா போட்டான், நைவேத்தியம் கூட வச்சுட்டு கப்புன்னு மூடிப்பிடுவோம். என்ன முழுக்க காமிச்சோம், ஆவிதானையா அவருக்கு போகுது, ஆவியை கூட முழுக்க காட்ட மாட்டான், என்ன செய்வான், டப்புன்னு மூடிப்பிடுவோம். அவர் என்னைக்கு சாப்பிட்டாரு? நல்லா சாப்பிட்டார். இவ கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுந்துருச்சு. என்னம்மா, கண்ணீரை கண்டால் பகவான் ஓடி வருவான். அழுதால் உன்னை பெறலாமே, யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன், அழுதால் உன்னை பெறலாமே. கோயிலில் போய் கடவுளுக்கு முன்னாலே கண்ணீர் விட்டு அழ வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுந்ததா சித்தர், என்னம்மா? சாமி ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லு. சிவபெருமான் மாதிரி தங்கத்தில் ஒரு உருமை உருவப் பண்ணி கும்பிடணும்னு ஆசை. இருக்கிற தங்கம் அவருக்கு திருவடி பண்ணக்கூட பத்தாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா, உன் வீட்டில் பித்தளை சாமியார் இருக்கா? இருக்கு சாமி. செம்பு இருக்கா? இருக்கு சாமி. இரும்பு சாமியார் இருக்கா? இருக்கு சாமி. எல்லாத்தையும் கொண்டாந்து எக்ஸிபிஷன். என்ன எக்ஸிபிஷன் சொன்னாரான்னு கேட்குறீங்களா? புரியறதுக்காக சொல்கிறேன் சாமி. எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிட்டா. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? சிவபெருமான் எந்திரிச்சார். என்னமோ ஒரு பொடி. என்ன பொடி? அவர்கிட்ட இருக்கிறது என்ன பொடி? திருநீர் அதானே. பொடி பூசுவார். போட்டாரா? இந்த பாரு, நாளைக்கு காலையில் இதை வந்து பாரு. போ. சாமி எங்கே இருக்கிறீங்க? நான் மதுரையில் இருக்கிறேன். சிவபெருமானுக்கு சொந்த ஊர் எது? என்னங்க, மற்றெல்லாம் ஒரு ஊர் இல்லையா? என்ன என்ன, மயிலாப்பூர் இல்லையா? திருக்கழுக்குன்றம் இல்லையா? திருப்பெருந்துறை இல்லையா? என்ன மதுரை? ஆமாம், 11 திருமுறையில் எழுதுறாரு, மதுரை ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம். ஆலவாயில் தான் பெர்மனன்ட் அட்ரஸா? யாருக்கு? சிவபெருமானுக்கு. 11 திருமுறை முதல் பாட்டில் இருக்கு. நான் மதுரையில் தான் சுத்துவேன். போயிட்டார். பொன்னனையால் ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. இன்னைக்கு வந்தவரை பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் யார்? எங்கேயோ பார்த்தாப்பிலையும் இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு. இவர் யார்? யாரோ இவர் யாரோ, என்ன பேரோ அறிகிலேன். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆறு கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அவன் மேலே பைத்தியமாக போச்சே. யார் அந்த ஆள்? என் மனசை இழுத்துக்கிட்டு போயிட்டாரே. யாரோ தெரியலையே, மனுஷனாயிருக்காது. கடவுளா? அவராக வந்தார். அவராக சித்தராக வருவார் தெரியலை. காலையில் முடிச்சு பார்க்குறா, இரும்பு பித்தளை செம்பு அவ்வளதும் தங்கம். எப்படி இருக்கும்? ஆட்களை கூப்பிட்டா அவ்வளதையும் உருக்கினா தங்கத்தில் அழகா சிவலிங்கம், சிவன் திருமேனி அழகா உட்கார்ந்துருக்காப்பில் சிவபெருமான் திருமேனி வடிக்கப்பட்டது. ரொம்ப அழகா இருந்தாராம். இவளுக்கு தாங்கலை, போய் அப்படி கன்னத்தை அப்படி கிள்ளி முத்தம் கொடுத்தா. முத்தம் கொடுப்பமுள்ள குழந்தை வந்து கிள்ளன் இடத்துல குழி விழுந்து போச்சான். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதுகிறார். இவளுக்கு சந்தோஷம். பொன்னனையாள் காலம் வரைக்கும் அந்த பொன்மேனி இருந்தது, இப்போ அது எங்கே இருக்கோ? சிவபெருமானுக்குத்தான் வெளிச்சம். இப்போ புரியுதா? முதல் சித்தர் யாரு? சிவபெருமான். ரெண்டாவது சித்தர் யாரு? முருகப்பெருமான். அவர் பழனிமலைக்கு பேர் தெரியுமா? சித்தன் வாழ்வு. பழனிக்கு பேர் என்ன? சித்தன் வாழ்வு. எங்கூரில் ஒருத்தர் பழனிமலைக்கே போக மாட்டார். என்ன பிடிச்சாரு? யோ,
நீ பழனி மலைக்கு மாசம் மாசம் போற, போகாத, பாவம். இது எப்படி இருக்கு? அவர் பரம பக்தருங்க, சும்மா இல்ல. என்னையா? ஆமாய்யா, பழனி மலை ஏறாதே. ஏன்? பழனி மலையே முருகப்பெருமான். மலைக்குள்ளே முருகன் இல்லை, பழனி மலையே முருகப்பெருமான். அவன் மேலே கால் வச்சு ஏறலாமா? நான் ஒரு கும்பிடு போட்டேன், பரவாயில்லடா அப்பா, நம்மளை விட இவர் பக்தர். பக்தரா இல்லையா? பழனி மலையே. ஆமாம், அருணகிரிநாதர் பாடுறாருங்க, பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனே இல்லை, பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியம். இரண்டாவது சித்தர் நம்முடைய முருகப்பெருமான். மிகப்பெரிய சித்தர்கள், நமக்காக வாழ்ந்த சித்தர்கள் முதலாவது சித்தர். நான் அங்கே எல்லாம் போகலை, முருகப்பெருமான்கிட்ட போகலை, அகத்தியர்கிட்ட போகலை. எல்லாரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு அண்மையில் வாழ்ந்தவர்கள், நமக்காக வாழ்ந்தவர்கள் சில பேர், அவங்கள மட்டும் இப்போ நான் சொல்லிட்டா என் பேச்சு முடியும். யார் யார் எனக்கு தெரிய? முதலில் மகா பெருஞ்சித்தர் திருமூலர். திருமந்திரம் அற்புதமான நூல், யாராவது முழுக்க படிச்சிருக்கீங்களான்னா அநேகமாக யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. திருமூலர் திருமந்திரம். ஆமாம், இந்த திருமூலர் யார்? எந்த ஊரில் பிறந்தார் தெரியுமா? எங்கள் மதுரையில். மதுரையில் 70 வருஷமாக இருக்கேன், அதனால் அது எந்த மதுரை? எங்கள் மதுரை. உலகத்தை காப்பாற்றக்கூடிய பராசக்தியின் தான் ஒரு குழந்தையாக பிறக்க வேணும் என்று எண்ணிய பொழுது காசிக்கு போகவில்லை, காஞ்சிக்கு போகவில்லை, காலத்துக்கு போகவில்லை, மதுரைக்கு வந்தாள். மலையத்துவச பாண்டியன் மகளாக அவதாரம் செய்தாள். அவளுக்கு என்ன பேரு? மீனாட்சி. அங்கையர் கண்ணி, மதுரை. மதுரையில் பிறந்தவர் சுந்தரநாதர். சுந்தரநாதர் நிறைய படித்தார், பத்தனை. ஆமாம், படிப்புக்கு எல்லாம் உண்டா? ஒருத்தனை கேட்ட, என்னடா பண்ண, படிப்பு முடிஞ்சு போச்சு என்ன? அட முட்டா பயலை, படிப்புக்கு முடிவே கிடையாதுடா. சாகிற வரைக்கும் படிக்கணும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாகிறதுக்கு அப்புறம் கூட படிப்பு இருக்கு. படித்தார் பத்தனை. நேர நந்தியம்பெருமான்கிட்ட போயிட்டார். நந்தியம்பெருமான் என்னன்னு கேட்டார், உங்கள் ஸ்கூலில் என்னையும் சேர்த்துக்கிடுங்க. நந்தியம்பெருமான் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கார். எத்தனை பேர்? 7 பேர். நீ வர்றியா? ஆமாம், உட்காரு. 8வது ஆள். நந்தியம்பெருமான்கிட்ட மாணவர்கள் எத்தனை பேர்? 8 பேர். யார் யார்? இந்த தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். கெளடுங்கெட்டையுமா உட்கார்ந்துருக்கும். தட்சிணாமூர்த்தி இளமையாக இருப்பார். 4 பேர். அந்த பக்கம் பதஞ்சலியார், பாம்பு. இந்த பக்கம் வியாக்கரபாதர், புலி, புலிக்கால் முனிவர். எத்தனை ஆச்சு? 4, 2, 6. சிவயோகமா முனி, 6, 1, 7 ஆச்சு. நம்ம சுந்தரநாதர் 8 பேர் அந்த பள்ளிக்கூடம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர் சிவயோகமா முனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கரமர் என்று இவர் என்னோடு எண்மரும் மாமே. திருமந்திரம் நாங்கள் 8 பேர். யார் சொல்றா? திருமூலர் சொல்றார் ஐயா திருமந்திரத்தில். சரி, நேரம் இல்லை, வேகமாக போவோம். நந்தியம்பெருமான்கிட்ட போனாங்களா? 8 பேரும் படித்தாங்களா? கொஞ்ச காலம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னார், படிப்புக்கு பலன் என்ன? என்னம்மா, ஆஃபீஸில் போய் 50,000 சம்பாதிக்கிறதா? இல்லை. படிப்புக்கு பலன் என்ன? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். தான் இருக்கிற அங்கே திருவள்ளுவர் மறக்காதீங்க. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றாள் தொழாரெனின்.
கட்டதன் பயன் நடராஜாவை கும்பிடுவது. நடராஜா எங்கே இருக்கார்? சிதம்பரத்தில் இருக்கார். புறப்படு. கைலாசத்தில் இருந்து எட்டு பேரும் புறப்பட்டாங்க. ஆகாசப்பாதை யோகிகள், குளிகை சாப்பிட்டா உடம்பு லேசாயிடும், பஞ்சு பறக்கிற மாதிரி பறக்கலாம். நம்மளை மாதிரி 12 இட்லி சாப்பிட்டா பறக்க முடியாது, நடக்கவே முடியாது. இது பஞ்சு பறக்கிற மாதிரி பறந்துட்டாங்க. நேரே எங்கே வந்தாங்க? சிதம்பரத்துக்கு வந்தாச்சு. நடராஜாவை பார்க்குறாங்க. ஆகா, இப்படி ஒரு தாண்டவத்தை பார்த்தது இல்லைப்பா. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜாவை பார்க்கறதா இருந்தால் இந்த மாநிலத்தை எங்க? தமிழ்நாட்டில் பறக்கணும். அமெரிக்காவில் பறக்க வேண்டாம், ஆப்பிரிக்காவில் பறக்க வேண்டாம், அப்போத்தானே நடராஜாவை பார்க்கலாம். இந்த மாநிலத்தே எல்லாம் கும்பிட்டாங்க. இந்த நாலு பேரும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. யார் நாலு பேர்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். இந்த பதஞ்சலியும் வியாக்கரபாதர். பதஞ்சலின்னா பாம்பு, வியாக்கரபாதர்னா புலி, வியாக்கரம்னா புலிக்கால். ரெண்டு பேரும் நடராஜா கிட்டே நின்றுட்டாங்க. ஒன்று சொல்லவா? நடராஜா ஆடிக்கிட்டே இருக்காரா, நிற்கிறாரா? ஆடுறாருல்ல. ஏன் ஆடுறாரு? ஒரு புலவர் அழகாக சொன்னார், பாம்பும் புலியும் பக்கத்தில் நின்னா ஆடாமல் என்ன செய்வார்? பதஞ்சலிங்கிற பாம்பு, வியாக்கரபாதருங்கிற புலி. ஏம்மா, பாம்பு புலியும் பக்கத்தில் வந்தால் சும்மா நிற்பீங்க, ஆடுவீல்ல? இதெல்லாம் நிந்தாஸ்திரி. சரி, நடராஜாட்டை இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டாங்க. 4, 2, 6 சிவயோக மாமுனி ஆகாசப்பாதையில் போயிட்டார். இப்போ யார் மிச்சம்? நம்ம சுந்தரநாதர் மிச்சம். நமக்காக வாழ்ந்த சித்தரர் நம்ம சுந்தரநாதர் யோசிக்கிறார், நம்ம திரும்பி கைலாசத்துக்கே போயிடுவோம். எப்படி போகிறது? ஆகாசப்பாதையில் போகலாமா, நடந்து போகலாமா? நடந்து போவோம். ஏன் நடந்து போனா? வழியில் உள்ள திருத்தலமெல்லாம் கும்பிடலாம். கோயிலில் போய் கும்பிடணுங்க, அங்கெல்லாம் சக்கரம் வச்சிருக்கு. உள்ளே போய் கும்பிட்டீங்கன்னா என்ன அலைகள் உங்களை அப்படியே இழுத்து கொள்ளும். பழனியில் போய் கும்பிடுங்க, எல்லா துன்பங்களும் போகும். திருச்செந்தூரில் போய் கும்பிடுங்க, எல்லா இன்பங்களும் வரும். துறையூருக்கு வந்து கும்பிடுங்கள், எல்லா கவலைகளும் தீர்ந்து போய் உடம்பு சுகமாயிருக்கும். ஏன்? அங்கங்கே அந்த எண்ண அலைகள் பரவிக்கொண்டே இருக்கும். மறக்காதீங்க, எண்ண அலை பரவும். ஒவ்வொரு ஊராக கும்பிடணும். நம்ம சுந்தரநாதர் புறப்பட்டார். ஒவ்வொரு ஊராக கும்பிட்டாரா? திரு ஆ அடுதுறை. என்ன திருவாவடு? ஆன்னா பசுத்தன்மை, அடுன்னா அற்று போவது. பசுத்தன்மை அற்று பதித்தன்மை வரக்கூடிய இடம் திருவாவடுதுறை. அதுக்கு இன்னொரு பேர் கோகளி. கோன்னா பசு, களின்னா கழிந்து போவது. கோகளி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க திருவாவடுதுறை. அதுதான் நல்ல அர்த்தம் கோகளி. திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். திருவாவடுதுறையில் முரட்டு நந்தி, போய் பாருங்க, அவ்வளவு பெரிய நந்தி. கும்பிட்டார், உள்ளே போனார், சிவபெருமானை பார்த்தார். ரொம்ப அழகாக இருக்கார். பெருமானே, இந்த ஊர் நல்லா இருக்கே, நான் இந்த ஊரில் இருந்துடவா? உள்ளுக்க ஒன்று சொல்லுது, சன்னியாசி ஒரே ஊரில் இருக்கக்கூடாது. சன்னியாசியும் அரசாங்க உத்தியோகஸ்தனும் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது. சன்னியாசி ஒரே ஊரில் இருந்தா இது எங்கள் ஊர் அப்படின்னு ஊர் பாசம் வந்துடும். அரசாங்க உத்தியோகஸ்தன் ஒரே ஊரில் இருந்தா லஞ்சம் வாங்கி பாதி ஊரை அவனுக்கு ஆக்கிக்கிட்டுருவேன். அதனாலே 3 வருஷத்துக்கு ஒருக்கா அரசாங்க உத்தியோகஸ்தனை மாற்றணும். சன்னியாசிக்கு எல்லாம் நம்ம ஊர் தானே. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எல்லாம் நம்ம ஊர். மலேசியா நம்ம ஊரா? ஆமாம்.
பாலி நம்ம ஊரா? ஆமாம், படித்தவனுக்கு எல்லாம் சொந்த ஊர் தானம்மா நம்ம ஊர். திருவாவடுதுறை கூடாது, இங்கே இருக்கணும் போல தோணுது, வேண்டாம், மனசை கட்டுப்படுத்திட்டார். அதான் ஞானி போயிட்டார். காட்டு பகுதி, ஒரு 50 பசுமாடு மேயுது. எல்லா பசுமாடும் அப்படியே நிற்குது. என்னடா இப்படி நிற்குதே, கண்ணீர் கொட்டுது பசுமாட்டுக்கு. பசுமாடு அழுமா அழாதா? அழும். யானை அழுமா அழாதா? அழும். பாருங்க, கண்ணீர் கொட்டுது. என்னடா பசுமாடெல்லாம் அழுகுது? பார்க்கிறார், மேய்க்கிற இடையன் இறந்து கிடக்கிறான். பாருங்க, அதுக்கு கண்ணீர் கொட்டுது. ஐயோ இறந்து போயிட்டானே. இப்போ இவர் பசுமாட்டை பார்த்தாரா? பசுமாட்டினுடைய துன்பம் தெரிஞ்சுதா? ஐயோ, பசுமாட்டின் துன்பத்தை மாற்ற வேண்டும். எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு. ஆமாம், பசுமாட்டிட்ட போய், பசுமாடே அழாதே, எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறாங்க, நீயும் ஒரு நாளைக்கு போகத்தான் போகிற அப்படின்னு சொன்னால் அது கேட்குமா? கேட்காது. பசுமாட்டின் துன்பத்தை மாற்ற வேண்டும், என்ன செய்யலாம்? இடையன் எழுந்தால் அன்றி பசுமாட்டின் துன்பம் தீராது. மூச்சை இழுத்தாரா? கபாலம் திறந்தது. இந்த இடத்துக்கு என்ன பேரு? பிரமரந்திரஸ்தானம், உச்சந்தலை. சின்ன குழந்தை பிறந்த போது பாருங்க, நெழு நெழுன்னு இருக்கும் தடா. அது வழியாகத்தான் உயிர் உள்ளே வந்திருக்கு. அம்மா வயிற்றில் இருந்தமே உயிர் இந்த வழியாகத்தான் உள்ளே வந்திருக்கு. ஞானிகள் இந்த வழியாகத்தான் உயிரை வெளியில் அனுப்பி வேறு உடம்பில் சேர்ப்பார்கள். இதுக்கு பேர் கூடு விட்டு கூடு பாய்தல். அப்படியே யோகத்தில் இருந்தார், பிராணாயாமம் பண்ணினார், மூச்சு காற்றை அழுத்தினார், உயிர் புறப்பட்டது, உச்சந்தல கபாலம் திறந்தது, உயிர் போயிற்று. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்ல, அவனுடைய உச்சந்தலையில் போய் ஒரு இடி இடிச்சுது, அந்த கபாலம் திறந்தது, உயிர் அங்கே போயிடுச்சு, இவர் உடம்பு விழுந்துருச்சு, இடைய எந்திரிச்சிட்டான். என்ன சார் பார்த்தாப்புல சொல்கிறீங்க? ஆமாங்க, சித்தர்கள் அவ்வளவு சாதித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் 1000 படிக்கிறீங்களே, உயிர் கூடு விட்டு கூடு பாய முடியுமா? இதெல்லாம் பொய்யில்லம்மா. அந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், மகாபாரத யுத்தம் நடந்துச்சு, சஞ்சயன்னு ஒருத்தன் யுத்தத்தை அப்படியே எதிர்த்தாப்பில் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். எல்லாரையோ எங்கேயோ நடக்கிற யுத்தத்தை இங்கே உட்காந்து பார்த்து சொல்கிறானா? நல்லா பூ சுத்துறீங்க காதில். உங்களுக்கும் அறிவில்லை, இந்த கேட்குறவங்களுக்கும் அறிவில்லை. இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கிறத கையில் பார்க்குறீங்களா பார்க்கலையா? என்னங்க இப்போ தான் நமக்கு புத்தியில் வருது? ஆமாம், அப்போ சொன்னால் நம்பலை. சரி, கூடு விட்டு கூடு பாய்ந்தார், இடையன் எந்திரிச்சிட்டான். இடையன் பேர் என்ன? மூலன். இடையன்னா யாருங்க? யாதவர், மாடு மேய்க்கிறவர். அப்படி அர்த்தம். கண்ணனுக்கு இடைச்சாதின்னு பேர். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இடைச்சாதின்னா என்ன அர்த்தம்? மனுஷ ஜாதிக்கும் தெய்வ சாதிக்கும் நடுவிலே இருந்து மனிதர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடியவன். அதனாலே கண்ணன் இடைச்சாதி. இங்கே இருந்து கீழே இருக்கவங்களை மேலே தூக்கி விடுவானா? இவர் இடையர், மூலன், எந்திரிச்சிட்டான். பசுமாட்டுக்கெல்லாம் சந்தோஷம், ஆகா செத்தவன் பொழைச்சிட்டான், எல்லாம் ஆடுது. இடையன் யாரு? உடம்பு இடையன் உடம்பு, உள்ளே இருக்கிற உயிர் சுந்தரநாதர் உயிர், யோகியின் உயிர். ஆமா, உயிருக்கு ஆற்றலா உடம்புக்கு ஆற்றலா? நேரம் பேசிக்கிட்டு இருக்குதுல்ல, எது பேசுது? உயிர் பேசுதுங்க. பொட்டுன்னு போனா தூங்க இல வாங்குகிற மூச்சு, கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. உயிருக்கு தானே ஆற்றல் போறா? எந்திரிச்சு போகுது. எல்லாரும் சந்தோஷப்பட்டான். எல்லா மாடு அங்கங்கே போயிடுச்சு, இவங்க வீட்டு மாடு கடைசியாக போயிடுச்சு. பொண்டாட்டி இவரை பார்த்த உடனே ஆசையாக ஓடி வந்தா, கண்டுபிடிச்சு விட்டார். பக்கத்தில் போவாரா மாட்டாரா?
உசுறு யாரு உசுறு? சுந்தர் விலகிட்டார். என்னடா காலையில் என்னை சுத்தி சுத்தி வந்த மனுஷன் இப்ப விலகிட்டாரே, உனக்கும் எனக்கும் உறவில்லை. நல்லாத்தானே போனாரு, வெளியில வந்தாரா, விறுவிறுன்னு நடந்தாரா, கோயிலுக்கு வந்தார், பத்மாசனம் போட்டார், பிராணாயாமம் பண்ணினார், தியானத்தில் உட்கார்ந்துட்டார். அவ அடுத்த வீடு எய்த்த வீடு சொந்தக்காரன் எல்லாருக்கும் சொல்லி கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்தா, எல்லாரும் பார்க்கறாங்க இவர் முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். அம்மா இவர் யோகி, இனிமே இந்த மூலன் நமக்கு உதவ மாட்டான், இனிமேத்தான் உலகத்துக்கு உதவ போறேன், இந்த மூலன் நமக்கு உதவ மாட்டான். எதுக்கு? புள்ளை பெற்றுக்கிறதுக்கு. அதுக்குத்தானே உதவ மாட்டான். இது இவன் நமக்கு உதவ மாட்டான். அம்மா இவனை தலையை முழுகு போ. அழுதுகிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. முழிச்சார். அப்பாடா சாமி துட்டிச்சுடா, இப்போ எங்கே போகணும்? காட்டுக்குள்ளே போகணும். இந்த உடம்பை தள்ளிவிட்டு உச்சந்தலையில் இருந்து உயிரை வெளியில் எடுத்து நம்ம உடம்பு கிடக்கு அதுக்குள்ளே செலுத்தி சுந்தரநாதரா மாறி வெளியில் போகணும். ஓடி வந்தாரா பார்த்தாரா, சுந்தரநாதர் உடம்பு காட்டு தீயில் எரிஞ்சு போச்சு. கடவுள் திருவுள்ளம், மூலன் உடம்பில் நான் இருக்க வேண்டும் என்பது நடராஜ பெருமான் கட்டளை. இவருக்கு என்ன பேரு? திருமூலன். பேரு உடம்புக்கா உயிருக்கா? அம்மா உயிருக்கா உடம்புக்கா? பேரு உடம்புக்குத்தான். உடம்புக்குத்தானே ஐயா. இப்போ இந்த உடம்புக்கு ஒரு பேரு, விழுந்துட்டேன், அடுத்த பிறவி எரும மாடா பிறக்கிறேன், என்ன பேரு வைப்பிய? உயிர். உயிருக்கு பேர் இல்லை, உடம்புக்குத்தானே பேரு. இப்போ உடம்பு யார் உடம்பு? மூலன் உடம்பு. இவருக்கு என்ன பேரு? திருமூலன். அப்படியே வந்தார். இந்த திருவாவடுதுறையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சேன், கடவுள் என்ன அப்படியே பண்ணிவிட்டாரு. திருவாவடுதுறை அரச மரம். என்ன மரம்? அரச மரம். இப்போ மற்ற மரமெல்லாம் என்ன குடிமக்கள் மரமா? எங்க அது மட்டும் அரச மரம். என்னமா அநியாயமா இருக்கு, எல்லா மரமும் ஒன்று தானே? இல்லை, அரச மரம் ஆக்சிஜனை நிறைய இழுத்துக்கும். இப்படி சொல்கிறேன், கார்பன் டை ஆக்சைடையும் இழுத்துக்கும், ஆனால் வெளியில் விடுற பொழுது ஆக்சிஜனை நிறைய விடும். நமக்கு ஆக்சிஜன் கிடைச்சா தேவையில்லையா, கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சா தேவையில்லையா? ஆக்சிஜன். அரச மரத்தை சுற்றினா நல்ல புள்ள பறக்கும். நான் புள்ள பறக்கும்னு சொல்லலை, நல்ல புள்ள பறக்கும். புள்ள சன்னா பிறக்கணும், சின்னா பிறக்கப்படாது. சில சமயம் நம்ம பண்ணின பாவம் பிள்ளையா வந்து பிறக்கும், நம்மளை கோர்ட்டுக்கு இழுத்துடுவேன். சன்னா இருக்கணுமா சின்னா இருக்கணுமா? சின்னா பாவமுங்க. நல்ல புள்ள பறக்கணும்னா அரச மரத்தை சுத்தணும். அரச மரத்தின் கீழே போய் உட்கார்ந்தார். 3000 ஆண்டுகள், 3047 பாட்டுகள். யாருக்காக? நமக்காக. நான் ஒன்னே ஒன்று திருமூலர் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு வேகமாக ஓடணும். திருமந்திரத்தில் என்ன சார் இருக்கு? முதல்ல ஒரு பாட்டு சொல்லிட்டேன், படமாடும் கோயில் நடமாடும் கோயில். இப்போ ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நமக்கு பிறக்கிற புள்ள அறிவாளியாக பிறக்கணுமா முட்டா பயலாக பிறக்கணுமா? என்னங்கம்மா அறிவாளியாக பிறக்கணுமில்ல? அப்படித்தானே நினைக்கிறான். அது யார் கையில் இருக்குது? அம்மாட்டையா அப்பாட்டையா? என்ன சார் பயங்கரமாக கேட்குறீங்களே. ஒரு பையன் முட்டா பயலாக போயிட்டேன், மிஸ்டேக், அப்பாட்டையா அம்மாட்டையா? ஆ அப்பாவா அம்மா? பரவாயில்லையே அம்மா. மலேசியாவுக்கு 100க்கு 200 மார்க்கு. இந்த பாருங்க திருமூலர் சொல்கிறார் ஐயா, ஒரு யோகி ஒரு சித்தர் நமக்காக என்ன இறங்கி வர்றாரு பாருங்க. இதையெல்லாம் நம்ம வீட்டில் சொல்ல மாட்டாங்க, கல்யாணத்தை பண்ணிட்டு ரெண்டையும் விட்டுருவாங்க, எக்கேடும் கெட்டு போகட்டும்னு. திருமூலர் ஒரு சித்தர், நமக்காக வாழ்ந்த சித்தர்,
மறக்காதீங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? ரெண்டு விஷயம் சொல்கிறார். ஆமாம், சில வீடுகளில் பொட்ட பிள்ளையாக பிறக்குது. எங்கள் ஊரில் ஆறு பொண்ணு, ஏழாவது பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. எட்டாவதும் பொண்ணாக பிறந்துச்சு. எங்க பொண்ணு பிறந்தா அந்த காலம், சில வீட்டில் ஆண் குழந்தையாக பிறக்கும். ஐயோ, ஒரு புள்ள அலங்காரம் பண்ணி பார்க்க ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே, எல்லாம் பயலாக பிறந்துட்டாங்களே. ஆமாம், இதுக்கு அப்பா காரணமா அம்மா காரணமா? முக்கியமான காரியம் இல்லை இது. திருமூலர் சொல்கிறாரம்மா திருமந்திரத்தில், நமக்காக வாழ்ந்த சித்தர்கள் மறக்காதீங்க. விஷயத்தை சொல்ல வாய்ப்போ, மூச்சு காற்று. இந்த வலது மூக்கில் ஓடினா அதுக்கு சூரியகலைன்னு பேர், இடது மூக்கில் ஓடினா அதுக்கு சந்திரகலைன்னு பேர், அப்படி மாறி நடுவில் வந்து நடுவில் ஓடினா சுழிமுனைன்னு பேர். ரொம்ப நேரம் சுழிமுனையில் ஓடாது, இப்படி ஓடும் இல்லை இப்படி ஓடும். இதுக்கு மூச்சு ஜோசியமே இருக்குது. எங்கள் அப்பாவுடைய அப்பா மூச்சு ஜோசியத்தில் பெரிய கட்டிக்காரர். அங்கேருந்து ஒருத்தர் வருவார், ஐயா என்ன, 10 பவுன் சங்கிலி தொலைஞ்சி போச்சு, கிடைச்சிரும் போடா. வலது மூக்கில் மூச்சு ஓடுது, கிடைச்சிரும் போ. இடது மூக்கில் ஓடுனா தலையை முழுகுடா அம்பிடுத்தன். எடுத்தவனுக்கு அதிர்ஷ்டம். இந்த மடை மாறுமல்ல இங்கேருந்து, அப்போ அவன் சொன்னான், லேட்டாக கிடைக்கும் பாரு. மூச்சு ஜோசியம், படபடன்னு மூச்சு அடிச்சுதுன்னா ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இருங்க, நான் ரொம்ப பேசப்படாது. மூச்சு இழுக்கிறமில்ல, ஆணுக்கு வலது மூக்கில் மூச்சு நல்லா ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியானால் ஆண் குழந்தை. அம்மா காரணம் அல்ல. ஆணுக்கு இடது மூக்கில் மூச்சு ஓடுற போது குழந்தை உற்பத்தியாகுமானால் பெண் குழந்தை. ஆணுக்கு மூச்சு இங்கேருந்து அங்கே மாறுற போது, மடை மாறுற போது உற்பத்தியானால் அலி. ஆணுக்கு மலக்காற்று எதுக்குற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் ரெட்ட புள்ள. என்ன சார், இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுட்டோமே, திருப்பி சொல்லுங்க. திருமூலர்னா பாட்டே சொல்கிறேம்மா, திருமூலர் பாடியிருக்கார். இந்த மூச்சு காற்று இருக்குல்ல, வலது மூக்கில் ஓடுறவது எப்படி? ஆண் குழந்தை. குளவியும் ஆனாம் வளத்ததுவாகில், குளவின்னா குழந்தைம்மா, அம்மி குளவி இல்லை. குளவியும் ஆனாம் வளத்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அலியாம் கொண்டகால் ஒக்கில், குளவி இரண்டாம் அபானன் எதிர்க்கிலே. எந்த டாக்டரையா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? அப்போ என்ன செய்யணும் அப்பா? சார், நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதனால தான் கடவுள் கட்டளைங்கிறான். இன்னொன்று சொல்லவா, வலது மூக்கில் மூச்சு ஓடணுமா வேண்டாமான்னு செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இடது பக்கம் தலையை கீழே வச்சு படுங்க, தன்னால் வலது மூக்கில் மூச்சு ஓட ஆரம்பிக்கும். இப்படித்தான் படுக்கணும். எப்படி? இடதுகை பக்கம் கீழே வச்சு வலதுகை பக்கம் மேலே வச்சா வலது மூக்கில் சூரியகலை ஓடும். எல்லா வியாதி கிருமியும் சூரியனில் விழுந்து செத்து போயிடும், வியாதி வராது. இப்படி படுத்தா என்ன சார் ஆகும்? சந்திரகலை இடது மூக்கு, அதில் மூச்சு ஓடும், எல்லா வியாதி கிருமியும் வந்து நம்மள்கிட்ட உட்கார்ந்து சாப்பிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ரெண்டு வீடு கட்டி நம்ம இருந்த வீட்டை விற்று அதுக்கப்புறம்தான் போகும். எப்படி படுக்கணும்? இடது பக்கம் கீழே வச்சு படுக்கணும். குளவியும் ஆனாம் வளத்ததுவாகில்,
எங்க இது நமக்காக பாடின பாட்டா, வேற யாருக்கு பாடின பாட்டு? குளவியும் ஆணாம் பலத்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அழியாம் கொண்டகால் ஒக்கில், குளவி இரண்டாம் அபானன் எதிர்க்கிலே. சார், அப்போ அம்மாவுக்கு வேலையே கிடையாதா? அவள் சும்மா பிள்ளைய வாங்கி வயிற்றில் வச்சுட்டு கொடுக்கிறவ தானா? இல்லடா, அம்மா வயிற்றிலே மலம் போகாமல் கட்டி இருக்கிற போது குழந்தை உற்பத்தி ஆனால் முட்டா பயலா பிறப்பேன். அம்மாவுக்கு மலச்சிக்கல், ஒரு நாளைக்கு ரெண்டு வேளையாவது மலம் கழிக்க வேண்டும். நாலு வேளை திங்கிறீங்கள, அப்புறம் என்ன? ரெண்டு வேளையாவது மலம் கழிக்க வேண்டும். அம்மா வயிற்றிலே மலம் சேர்ந்திருக்கிற போது குழந்தை உற்பத்தி ஆனால் முட்டா பயலா பிறப்பான். மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். மந்தன்னா என்ன அர்த்தம்? மூணு தலைமுறையாக முட்டா பயல்னு திட்டுவாங்க. அப்படி மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம். அம்மாவுக்கு சிறுநீர் போகாமல் கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து குழந்தை உற்பத்தி ஆயிட்டா ஊம பிள்ளையா பிறக்கும். யாருமா சொன்னா இதுவரைக்கும் நமக்கு? எந்த சித்தர்? திருமூலர். இப்போ புரியுதா? திரு சித்தர்கள் நமக்காக வாழ்ந்தார்களா, அவர்களுக்காக வாழ்ந்தார்களா? மாதா உதரம் மலமிகின் வந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை. ஜலமும் கட்டி இருக்கு, மலமும் கட்டி இருக்கு, மூணு நாளாக போகலை. அப்போ குழந்தை உற்பத்தி ஆனால் ரெண்டு கண்ணும் போயிடும். மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே திருமந்திரம் எடுத்து பாருங்க ஐயா. திரும்ப சொல்றேன், மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. இன்னும் ஒன்று சொல்லிடுற நேரம் இல்லை, இல்லை ஓடிடுறேன். திருமூலர் இன்னும் ஒன்று சொல்றார். அப்பா எப்பவும் மூச்சை நல்லா இழுத்து விடணும். சில பேர் விருட்டு விருட்டுன்னு விட்டுருவாங்க. நல்ல நுரையீரல் பூரா மூச்சு காற்று அடங்கணும், நல்லா இழுத்து விடணும். அப்பா மூச்சு காற்றை நன்றாக இழுத்து விட்டால் பிறக்கிற புள்ள 100 வருஷத்துக்கு இருப்பான். அப்பா மூச்சு காற்றை விருட்டு விருட்டுன்னு விட்டா பிறக்கிற பையன் 12-15 வயசுல பொட்டுன்னு போயிடுவான். கிருபானந்த வாரியார் சுவாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி அழகா சொல்லுவார், டேய் மூச்சை நல்லா இழுத்து விடுறா. ஏன் சாமி? யமதர்ம ராஜா எண்ணிக்கிட்டே இருக்காராம். இந்த பய ராமசாமி 8,85,432 மூச்சு விட்டான்னா அவன் சாகனும். மூச்சு கணக்காம். அப்போ இந்த மூச்சை விருட்டு விருட்டுன்னு விட்டோம்னா சீக்கிரம் செத்து போயிடுவான். மூச்சை மெதுவாக இழுத்து விட்டா யம தர்மராஜா ஏமாந்து போயிடுவான். வாரியார் சாமி, ஏங்க அந்த காலத்தில் இந்த மூச்சை இழுத்து விடணுங்கிறதுக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? மூச்சை நல்லா இழுத்து விடணும், நம்ம புள்ள நல்லா இருக்கும். போதும் திருமூலர், போதும். நான் இன்னும் 2-3 சித்தர்கள்ட்ட வேகமாக ஓடணும். சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் சித்தர்கள். இப்போ 3 கதை சொல்ல போகிறேன், அதோட பேச்சு முடியும். முதல் கதை, கதை இல்லை நடந்த நிகழ்ச்சி. சித்தர்கள் யாருக்காக வாழ்ந்த சித்தர்கள்? நமக்காக வாழ்ந்த சித்தர்கள். எல்லாம் வேகமாக திருவண்ணாமலைக்கு போகலாமா? போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. ஆடை அப்பாடி நிறைய பேர் தூக்குறாங்கப்பா. அது என்னம்மா திருவண்ணாமலைக்கு என்னம்மா பெருமை? சித்தர்கள் நிறைந்த இடம் திருவண்ணாமலை. நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றீங்கள, இந்த கையை காலை ஆட்டக்கூடாது. இப்படித்தான் போகணும், இல்லை இப்படித்தான் போகணும். ஏன்? சித்தர்கள் உங்களோடு நடக்கிறார்கள், கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள்,
நடக்கிறார்கள். நீ பாட்டு கைய காலை ஆட்டிக்கிட்டு போகக்கூடாது. சரி, திருவண்ணாமலையில் ரெண்டு வரலாறு சொல்ல போகிறேன். ஒரு வரலாறு, சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒரு சித்தர் வாழ்ந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணாமலையிலே சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பரமஞானி வாழ்ந்தார். நான் வரலாறெல்லாம் சொல்லலை. சேஷாத்ரி சுவாமி தெருவில் சுற்றிக்கிட்டே இருப்பார், அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு, பக்கத்தில் போனால் சந்தன வாசம், நான் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, என் பக்கத்தில் வந்தால் வேர்வை நாத்தம். புரியுதா? சித்தருக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். சித்தர்கள் உடம்பிலே தூய்மை, உள்ளத்தில் தூய்மை. பைத்தியக்கார சாமி மாதிரி போவார். ஒரு நாள் ஒரு செட்டியார் சாமிகிட்ட வந்து கல்யாண அழைப்பை கொடுக்கிறார். இது பைத்தியக்கார சாமின்னு ஊரில் சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் திருவண்ணாமலையில், வர்ற வெள்ளிக்கிழமை சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். யார்கிட்ட? சேஷாத்ரி. கொடுத்தாரா வாங்கினாரா? தலையை சுற்றி எரிஞ்சிட்டார். எப்படி இருக்கும்? உங்கள் பொண்ணு கல்யாண தலைப்பை எங்கிட்ட கொடுக்குறீங்க, நான் தலையை சுற்றி எரிஞ்சா என் தலை இருக்குமா? சாமி தலையை சுற்றி எரிஞ்சிட்டாருங்க. அவருக்கு கோபம். இந்த சாமி அர்த்தம் கொண்டாந்து முத முதல்ல கல்யாண அழைப்பை கொடுத்தனே, இந்த ஆள் தலையை சுற்றி எரிஞ்சிட்டார். ஏங்க, கல்யாண அழைப்பு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கிழிச்சு தானே போட போகிறான். 500 ரூபாய்க்கு அடித்தா என்ன, 50,000க்கு அடித்தா என்ன, அப்படியே வச்சிருக்க போகிறான். சரி, தூக்கி போட்டாச்சு. செட்டியாருக்கு வைத்து ஐயோ இப்படி பண்ணிவிட்டாரே. சரி, வெள்ளிக்கிழமை கல்யாணம், மாப்பிள்ளையும் பொண்ணும் கம்பீரமாக வர்றாங்க. அழகான பொண்ணு, அழகான பையன், ஒரே உயரம், ஒரே நேரம், ஒரே படிப்பு, நல்லா வர்றாங்க. மீனாட்சியையும் சொக்கநாதரையும் பார்த்தாப்பில் இருக்கு. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சந்தோஷமாக இருக்கா? திடீர்னு சேஷாத்ரி சாமி குறுக்கில் வந்துட்டார். இந்த பையனை ஒரு பார்வை பார்த்தார். அவன் கழுத்தில் போட்ட மாலையை எடுத்து இவர் கழுத்தில் போட்டுக்கிட்டார். இந்த பொண்ணை பார்த்தார், கையை பிடிச்சார். யார் கையை? பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு கம்பீரமாக போகிறார். அவன் பின்னாலேயே ஓடியாரன். மாப்பிள்ளை கை கெட்டினது வாய் கெட்டலையே. சாமியார் வந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு போகிறாரே, ஆனால் அந்த பொண்ணு பேசாமல் போகுது. ஏன்? பெண்களுக்கு உணர்வு அதிகம், ஆண்களுக்கு அறிவு அதிகம். எழுதி வச்சுங்க. எது ரொம்ப முக்கியம், அறிவா உணர்வா? என்னங்க ஐயா? உணர்வு. உணர்வு. ராவணனுடைய மனைவி மண்டோதரி ராமனை பார்த்த உடனே இவன் திருமால் உணர்ந்து கொண்டான். இன்ட்யூஷன். ராவணன் எல்லாரும் செத்ததுக்கப்புறம் நாசம் வந்துட்ட காலை நல்லதோர் பகையை பெற்றேனுங்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிள்ளை முத கொண்டு செத்து போச்சு. அறிவு தாமதமாக சொல்லும், உணர்வு உடனே சொல்லும். இன்னும் புரிகிறாப்பில் சொல்லவா? எனக்கு கல்யாணமாகி என் பண்டாட்டி வீட்டுக்கு வந்தா, 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. என் கூட பச்சை பாஸ் காலேஜில் எம்காம் படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். என் வீட்டுக்காரி காப்பி கொடுத்தா. ஒரு 500 ரூபா பணம் கேட்டேன். 1970 500 ரூபா கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டேன். என்னுடைய மனைவி சொல்கிறா, இந்த யாரு, என் கூட எம்காம் படித்தவன், அந்த ஆள் பார்வை நல்லா இல்லையே. என் கூட படித்தவன்மா, 2 வருஷம் ஒன்றா படித்தான், ரூம்மேட்டு, 500 ரூபா கொடுத்தனா இன்னைக்கு வரைக்கும் வரல.
நம்ம அறிவு இப்போத்தான் ஒத்துக்குது. அவள் உணர்வு அப்போ ஒரு கப் காப்பியில் இந்த ஆள் பார்வை சரியில்லையே. இன்னும் புரிகிறாப்பில் சொல்லவா, ஒரு பொண்ணு நடந்து போவா, எவனோ ஒரு பய பார்ப்பேன், சேலையை இழுத்து விட்டுக்குவா. இன்ட்யூஷன். ஆணுக்கு அறிவு அதிகம், பெண்ணுக்கு உணர்வு அதிகம். ராவணனுடைய அறிவு வந்திருக்கக்கூடிய ராமன் திருமால் என்பதை மிக தாமதமாக தெரிந்து கொண்டது. மண்டோதரியின் உணர்வு வந்திருக்கக்கூடியவன் திருமால் என்பதை உடனே உணர்ந்து கொண்டது. இப்போ நம்ம கதைக்கு போவோமா? சேஷாத்திரி சுவாமி அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு போனாரா? பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, சித்தர் என்னமோ விளையாட போகிறார், சித்தர் என்னமோ விளையாட போகிறார், இழுத்துக்கிட்டே போகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சேன், வேகமாக இழுக்கிறார். இந்த பொண்ணு வேகமாக ஓடுது. மேலே இருந்து ஒரு முரட்டு பாம்பு விழுந்தது சித்தர் மேலே, தூக்கி அப்படி போட்டார், பாம்பு செத்து போச்சு. எல்லாருக்கும் சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. இந்த பின்னால் வந்தான்ல மாப்பிள்ளை, ஐயையோ நான் போயிருந்தா பாம்பு என் தோளில் இல்லை விழுந்திருக்கும், எப்படி இருக்கேன் இப்படி நிற்கிறான். சாமி திரும்பினாரா? ம், வந்தான். மாலை அவன் கழுத்தில் போட்டார், பொண்ணு கையை பிடிச்சி கையில் கொடுத்தார். இவன் கையில் போ, யமன் ஏமாந்து போயிட்டான், போடா. புரியுதா புரியலையா? இல்லைன்னா இவன் கழுத்தில் பாம்பு விழுந்திருக்கம்மா, அந்த பொண்ணு விதவையாக இருக்கும். அவங்க அப்பனுக்கு எப்படி இருக்கு, ஐயோ என் பொண்ணு இப்படி ஆகிப்போச்சு. கல்யாணத்து பத்திரிகை வாங்கினவங்களெல்லாம் கூட போனாங்க. கல்யாண பத்திரிகையை தலையை சுற்றி எரிஞ்ச ஒரு சித்தர் பொண்ணை மாங்கல்யத்தோடு வாழ வைத்தார். சித்தர்கள் நமக்காக வாழ்ந்தவர்கள். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்குறீங்க, இன்னும் ஒன்று சொல்கிறேன். திருவண்ணாமலை போயிருக்கீங்கள, கோபுரம் பெரிய கோபுரம் இருக்கா, கோபுரத்துக்குள்ளே போகிறீங்களா? போன உடனே கோபுரத்துக்கு வலது பக்கத்திலே ஒரு முருகப்பெருமான் தூணில் இருப்பார், தெரியுமா? தூணில் இருப்பார் முருகப்பெருமான். அருணகிரிநாதருக்காக காட்சி கொடுத்தவர் கம்பத்து இளையனார் சந்நிதி. கம்பம்னா தூண், கம்பத்து இளையனார் சந்நிதி. அங்கே காலை மடக்கிக்கிட்டு வாசப்படியில் உட்கார்ந்திருப்பார் சேஷாத்திரி சுவாமி. அந்த இடத்துக்கு நான் போனால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். கம்பத்திளையனார் கோயில் சந்நிதி. தெய்வான ஆச்சின்னு ஒரு ஆச்சி, அவளுக்கு ரெண்டு பெண் குழந்தை. 100 வருஷத்துக்கு முன்னால் பெண் குழந்தைக்கு செட்டி நாட்டில் ரொம்ப கொடுத்து கல்யாணம் பண்ணணும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் கோடீஸ்வரர், அவருக்கு 4 தங்கச்சி, 4 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி முடித்தார். கேட்டேன், இப்போ என்னையா உனக்கு மிச்சம், எங்கள் அப்பா விலாசந்தான் மிச்சம், அவளது பணமும் சரியாக போச்சு. 4 தங்கச்சி, இந்த அம்மா திவ்யான ஆட்சிக்கு 2 பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு, எல்லா கடங்காரனும் பணம் கேட்குறாங்க. மகாலட்சுமியை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு கடங்காரங்க பணம் கேட்குறாங்க, பணம் இல்லை. சேஷாத்திரி சாமிகிட்ட வந்து அழுதுது. சாமி சிரிக்கிறார். அன்னைக்கு ஒரு சொற்பொழிவு இது மாதிரி, இந்த ஆட்சியும் 2 பெண் குழந்தைகளும், பொண்ணு 19 வயசு, 22 வயசு, கச்சேரி மாதிரி பேச்சு கேட்டாங்க. ராத்திரி 10 மணி ஆச்சு, வீட்டுக்கு போகணும், கும்மிருட்டு, துணைக்கு ஆள் இல்லை, எல்லாம் அங்கிட்டங்கிட்டு போயிட்டாங்க. ஆச்சியும் 2 அழகான பெண்களும் போனாங்களா, 2 காலிப்பயலுக பார்த்தேன், 2 பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, கும்மிருட்டு, துணைக்கு ஆள் இல்லை, ஒரு சான்ஸரா நமக்கு. 2 பயலும் பக்கத்தில் வந்தான். இந்த பெண்ணை 2 பிடிச்சி இழுத்தான். இந்த ஆச்சி என்னங்க செய்ய முடியும்? அருணாசலா, சேஷாத்திரி சாமியை நினைச்சுதா திடீர்னு ஒரு காளமாடு எந்திரி ஓடி வருது, 2 பயலையும் விரட்டுது. என்னத்துக்கு ஆகிறது, துண்டக்கானம் துணியக்கானம்னு 2 பயலும் விழுந்தடிச்சு ஓடி போயிட்டாங்க. ஆச்சி கண்ணீர் விட்டு அழுதது.
வீட்டுக்கு வந்தாச்சு. ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. இந்த ரெண்டு பொண்ணையும் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தா தேவையில்லையே. மறுநாள் காலை சேஷாத்திரி சாமி வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டார். இங்கே உள்ளதே அப்படி எப்படித்தான் வறுமை, ஏதோ சாப்பாட்டுக்கு இருக்கு. சாமி வந்து உட்கார்ந்தாரா, சோறு போடு. கேட்க மாட்டார் ஐயா, கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாரே. ஆச்சி இருந்த சோத்தை போட்டுது. மலையாவிலிருந்து மாப்பிள்ள வரப்போறான், போடி, ஓடிப்பிட்டார். சாமி நேற்று ராத்திரி இந்த காளைமாடுதானே உன்னை விரட்டுனுச்சு. அங்கே ஒரு காளைமாடு போகுது. சாமி சொல்கிறாரு, நேற்று ராத்திரி இந்த காளைமாடு தானே அவங்கள்டேந்து உன்னை காப்பாத்துறதுக்கு அவங்கள விரட்டுனுச்சு. காளைமாட வந்தது யாரு? சேஷாத்திரி சுவாமி. மலேசியாவிலிருந்து மாப்பிள்ள வரப்போகிறான், போடி. சொன்னாப்பில் செட்டி நாட்டிலிருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒருத்தர் கூட்டிக்கிட்டு வாரார். ஆச்சி அடுத்த வாரத்துக்குள்ளே அவங்க திரும்பி போகணும், ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணம் பண்ணணும். உங்களை யாரோ சொன்னாங்க, கல்யாணம் எல்லா செலவும் நாங்கள் எடுத்துக்கிறோம், பொண்ணை மட்டும் கொடுங்க, ரெண்டு பேருக்கு ரெண்டு பொண்ணு. கல்யாணம் ஆச்சு. ஆச்சி வந்தது, நம்ம சேஷாத்திரி சுவாமி காலில் விழுந்தது. சாமி அப்படியே சிரிக்கிறார். போதும், அடுத்த ஆள்கிட்ட போயிடுவோமா? இந்த ரெண்டு பேர் சொல்லணுமே, நேரம் இல்லையே. அடுத்த ஆள்கிட்ட ஓடிடுவோம். இப்போ நாம் பார்த்தது சித்தர். ஒரு சித்தர் இன்னும் இருக்கார், ஒரு சித்தர் இப்ப சமாதி அடைஞ்சிட்டார். புரியுதா? பார்த்ததை சொல்றேன், கண்டதை சொல்லல, கண்டதை சொல்றேன். பழனிக்கு முன்னால கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர், நிறைய யூடியூப்ல சொல்லி இருக்கேன். என்ன ஊரு? கணக்கம்பட்டி. அங்கே ஒரு சாமி பழனிச்சாமின்னு பேரு. தோளில் ஒரு முரட்டு மூட்டை போட்டிருப்பார். மூட்டைக்குள்ள என்ன இருக்கு தெரியாது. அதனால நம்மால் என்ன பண்ணிவிட்டேன், மூட்டை சாமின்னு பேர் வச்சு விட்டாங்க. எல்லா இடத்துக்கும் மூட்டையை தூக்கிக்கிட்டே திரிவார். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பணக்காரர். ஒரு வியாதி. என்ன வியாதி? உடம்பெல்லாம் காய்ச்சி தொங்குது. சின்ன சின்ன உருண்டை இங்கே அங்கே காய்ச்சி தொங்குது. எப்படி இருக்கும்? வலிக்குது, எரியுது, ஒன்றும் பண்ண முடியலை. அந்த அம்மா வைத்தியம் பார்த்தது முடியலை. காரில் கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. கணக்கம்பட்டி சாமி ஒரு தோப்பில் உட்கார்ந்துருக்கார். நான் அந்த தோப்புக்கெல்லாம் போயிருக்கேன். என் சொந்த கதை அடுத்தாப்பில் சொல்கிறேன். தோப்பில் உட்காந்துருந்தாரா, அந்த அம்மா வந்துருச்சு. கீழே மூட்டை கிடக்கு. இப்படி பார்த்தார். இவருக்கு இந்த வியாதி, உடம்பு பூரா காய்ச்சி தொங்குது. சாமி தான் காப்பாற்றணும். இந்த மூட்டையை தூக்கு. அவரால் எந்திரிக்க முடியலை, காலு பூரா காய்ச்சி தொங்குது. கஷ்டப்பட்டார். சாமி தூக்கி விட்டார். மூட்டையை தூக்கி அவர் தலையில் வச்சு விட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? ஓடு. நடக்கவே முடியலை. எங்கே ஓடுறது? முதுகில் தள்ளுறார் கையை பிடிச்சி. ஓடு ஓடு ஓடு. ஓடாட்டி விடமாட்டார் போல இருக்கு. அவர் தத்தக்கா புத்தக்கான்னு சின்ன பிள்ளை ஓடுற மாதிரி ஓட. சாமி இன்னும் தோளில் கையை வைக்க அவர் ஓட. ஒரு மரம், மரத்தை சுற்று. ஒரு சுத்து, ரெண்டு சுத்து, மூணு சுத்து, நாலு சுத்து, அஞ்சு சுத்து, ஆறு சுத்து, ஏழு சுத்து. அப்பா இன்னும் முடியாது. மூட்டையை போட்டுட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். முழிச்சு பார்க்கிறார், ஒரு காயின் கிடையாது. மரத்தை பார்க்கிறார், அத்தனை காயும் மரத்தில் இருக்கு. மரத்துக்கு மாற்றி விட்டாச்சு. நம்புறீங்களா இல்லையாம்மா? நான் பார்த்ததை சொல்கிறேன். என்னுடைய நண்பர், ரொம்ப வேண்டியவர், கணக்கம்பட்டி சாமியை பார்க்க போனோம். அவருக்கு பிள்ளை வேணும். அந்த நண்பருக்கு அவர் முன்னால் போயிட்டார். சாமி இப்படி பார்த்தார், போடா. இதான் வரவேற்பு.
போடா போடாங்கிறேன். கண்ணீர் விட்டுட்டு வந்துட்டார். சித்தர்கள் அப்படித்தான் பேசுவாங்க, இல்லாட்டி நம்ம அவங்கள போய் பிடுங்கி விடுவோம். எங்கள் வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லை, கழுதைக்கு உடம்பு சரியில்லை, விட்டுருவோமா? இதுக்காக ஓடிடுவாங்க. ஓடாமல் உட்கார்ந்தவர் இந்த புண்ணிய வந்தேன் அரங்க மகாதேசியர். சித்தர்கள்லாம் ஓடிடுவாங்க, போடா போட்டார். ஒரு மாதம் ஆச்சு, திரும்ப போனார். போடாங்கிறேன், அன்னைக்கே சொன்னல போடா, திரும்பிட்டார். ஆறு மாதம் ஆச்சு, மூணாவது முறை தேர்ட் அட்டம்ப்ட் போகிறார். சாமி பார்க்குறார், என்னடா வேணும்? அப்போடா இப்போ போடான்னு சொல்லலை, இந்த பையன் நம்மளை விட மாட்டேங்கிறேன். கடவுளும் அப்படித்தாம்மா, விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த ஆள் விடமாட்டேங்கிறான்னு கொடுத்துருவாராம். அப்பர் சாமி தேவாரன் நம்ம இன்னும் விடமாட்டான் என்று அருள் புரிவான் எம்பெருமான். உனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா. இன்னும் அந்த கிணறு இருக்கு, கணக்கம்பட்டி தோட்டம். கிணத்துல போய் குளிச்சார். அது ஒரு பாலுங்கிணறு வந்தாச்சு. என்ன கேட்ட? குழந்தை வேணும். காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. என்னமாவது புரிஞ்சுதா புரியலையா? எட்டு ஒம்பது வரைக்கும் ஒழுங்காகத்தானே பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ என்னமோ ஆயிருச்சே நினைக்கிறீங்களா இல்லையா? என்ன சொன்னாரு? காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. இவருக்கு ஒன்றும் புரியலை. சாமி என்னமோ பைத்தியத்தில் சொல்லுது. வீட்டுக்கு வந்தாரா, அடுத்த மாதம் கர்ப்பம், பத்தாவது மாதம், அழகான பெண் குழந்தை. அன்னைக்கு சனி பெயர்ச்சி. சனிக்கு வாகனம் என்ன? காக்கா. சனி பெயர்ச்சின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் போகிறார்னு அர்த்தம். அவர் எதில் போவார்? காக்காயில் போவார். காக்கா பறந்துருச்சு, உன் பொண்டாட்டி ஆடு குட்டி போட்டுருச்சு. அன்னைக்கு புரியலையே, இன்னைக்கு புரியுது. காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு. அந்த பொண்ணு இன்னைக்கு எம்ஏ பாஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கு. புரியுதா? சித்தர்கள் யாருக்காக? நமக்காக. இன்னும் ஒன்று சொல்லிப்படுறேன், ராமலிங்க வள்ளர் பெருமான் வள்ளலார் நமக்காக வாழ்ந்தவர். சொந்த கதைன்னு சொன்னல, இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவுடைய தம்பி, அவருக்கு அந்த காலத்தில் 1957 ஒட்டி மூணு வியாதி. நல்ல பணக்காரர், நல்ல மனுஷன், மூணு வியாதி. திருப்புகள் அப்படி பாடுவார், கம்பராமாயணம் திருவாசகம் அப்படி பாடுவார். மூணு வியாதி. ஒன்று, பசிக்காது. ரெண்டு, ராத்திரிக்கு தூக்கம் வராது. மூணு, எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். வேற வினையே வேண்டாம். நமக்கெல்லாம் பசிக்குதா இல்லையா? கடவுள் கொடுத்த வரம். ராத்திரி தூக்கம் வருதில்லை, கடவுள் கொடுத்த வரம். கண்ணீர் விட்டார். ஒரு எந்த வைத்தியமும் ஒத்துக்கலை. ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா, இவ்வளவு பெரிய புஸ்தகம். வள்ளற் பெருமானுடைய வசன பாகம், வசனம் தற்செயலாக அவர் கையில் கிடைச்சிது. சும்மா அப்படி பரட்டினாரா? ஒரு பக்கம் கண்ணில் பட்டது. அந்த பக்கம் என்ன தெரியுமா? நான் சொல்லக்கூடிய கீரையை, நல்ல கேட்குறீங்க, வாங்கி அதை துவையல் அரைத்து மூன்று நாள் சாப்பிட்டால் கீழ்கண்ட வியாதிகள் தீர்ந்து போகும். பசி எடுக்காதவனுக்கு பசி எடுக்கும், தூக்கம் வராதவனுக்கு தூக்கம் வரும், உடம்பு எடை ஒழுங்காக கூடும். ஏய், என்னடா நம்ம வியாதிகள்லாம் இதில் எழுதியிருக்காங்க? ஆச்சரியம். எடுத்து பார்க்கிறார். என்ன கீரை? கரிசலாங்கண்ணி. அதுக்கு என்ன பேரு? பொற்றலை கையாந்தகாரை.
கரப்பான் கரிசாலை இத்தனை பேர். கரிசலாங்கண்ணி பச்சைப்பூ, மன்னிக்கணும், மஞ்சப்பூ வெள்ளப்பூ, வெள்ளப்பூ உள்ள கரிசலாங்கண்ணியை வாங்கி சாறு பிழிஞ்சு எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தலைக்கு தேய்க்கலாம், நரை வராது, தலை பொட்டலாகாது. மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி அதை எடுத்து துவையல் அரைத்து சாப்பிட்டால் இந்த வியாதிகள் தீரும். அவருக்கு ஆச்சரியம். திருச்சிராப்பள்ளிக்கு ஓடினாரு, சந்தைக்கு போனாரு. எப்பா மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி இருக்கா? இருக்கு. என்ன விலை? 5 ரூபா. அப்பவே வாங்கினாரா? துவையல் அரைச்சாரா? இவ்வளவு, 2 இட்லி, லேசான இட்லி, சின்ன இட்லி. பச்சைப்பாஸ் காலேஜில் எம்காம் படித்தபோது ஒரு முறை கண்ணதாசனை கூட்டிக்கிட்டு போய் எங்களோட சாப்பிட வச்சான். அண்ணே ஒரு நாள் பூரா எங்களோட இருக்கணும், ஒத்துக்கிட்டார். நான் 10 வருஷம் அவர் கூட சுற்றி இருக்கேன், ஒத்துக்கிட்டார். மெஸ்ஸுக்கு கூட்டிக்கிட்டு போகிறோம், படிக்கட்டன் தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரி, மெஸ்ஸுக்கு கூட்டிக்கிட்டு போகிறோம். இட்லி வச்சாங்க, குளிப்பணியார மாதிரி இருக்குது, சின்ன இட்லி. ஒரு பையன் கேட்குறான், அண்ணே இட்லி பாத்தியெல்லாம் இப்படி இருக்குது, இதை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. இட்லியே ஏன் நிலைத்து போனாய், இட்லியே ஏன் நிலைத்து போனாய், நீ எந்த பயல் மீது காதலானாய், நீ எந்த பயல் மீது காதலானாய். அடுத்த வரியெல்லாம் மறந்துட்டேன், புரியுதா? இட்லி சின்ன இட்லி. இவர் என்ன பண்ணார்? 2 இட்லி இவ்வளவு துவையல். இட்லிக்கு துவையலை தொட்டுக்கல, துவையலுக்கு இட்லியை தொட்டுக்கிட்டார். சில பேர் ஹோட்டலுக்கு போனால் இட்லிக்கு சாம்பார் ஊற்ற மாட்டாங்க, சாம்பாரில் இட்லியை நீந்த விட்டு சாப்பிடுவாங்க. என்ன, அடுத்த இட்லி கேட்டால் காசு கொடுக்கணும், சாம்பார் கேட்டால் காசு கொடுக்க வேண்டாம். இட்லிக்கு துவையலை தொட்டுக்காம துவையலுக்கு இட்லியை தொட்டுக்கிட்டாரா? கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டார். சின்ன இட்லி 2 இட்லி இவ்வளவு துவையல், அது ஒரு மாதிரி உரப்பாக இருக்கும், ரொம்ப உரப்பாக இருக்காது. அது அது ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன். கரிசலாங்கண்ணியை தினே தினே சாப்பிட வேண்டும் என்று வள்ளற் பெருமான் எழுதுகிறார். சாப்பிட்டாரா? 11 மணி, பச்சை பச்சையாக கொல்லைக்கு போகுது மலம், பச்சை பச்சையாக. மத்தியானம் 1 மணி, பசிக்கிறாப்பில் இருக்கு. ஐயோ பசியா, இன்னைக்கு தாண்டா நல்லா இருக்கு. சாதம், தயிர், கரிசலாங்கண்ணி துவையல், நல்லா இருக்கு. ராத்திரி 3 இட்லி கரிசலாங்கண்ணி துவையல், 4 நாள் சரியா போச்சுங்க. 78 வருஷம் நல்லா இருந்தார். என்ன துவையல்? வள்ளற் பெருமான் எழுதுகிறார், 3 மூலிகைகள் முக்கியமானவை. கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. உடம்புல வியாதி வர்றதுக்கு என்ன காரணம்? தண்ணி, நெருப்பு, காற்று. தண்ணி கூட குறைய போனால் ஜலதோஷம். சில பேர் மூக்கில் கங்கையும் யமுனையும் கொட்டிக்கிட்டே இருக்கும், தண்ணி மிஸ்டேக். அக்னி ஜாஸ்தியாக போயிட்டா காய்ச்சல், காற்று ஜாஸ்தியாக போயிட்டால் கஷ்டம், இங்கே பிடிக்கும் அங்கே பிடிக்கும், வாயு பிடிப்பு. இந்த 3 மாத்தணுமா? இந்த 3 சாப்பிடு. எந்த 3? கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. கரிசலாங்கண்ணிங்கிறது தண்ணி, ஆ தண்ணி சத்து. தூதுவளைங்கிறது நெருப்பு அக்னி, முசுமுசுக்கைங்கிறது காற்று. அந்த காலத்திலே சித்தர்கள் முசுமுசுக்கைன்னு எழுத மாட்டாங்க, இரு குரங்கின் கை. முசுன்னா குரங்கான், யாருக்கும் மூலிகை தெரியப்படாதான். இரு குரங்கின் கை, இரு குரங்கின் கையை வாங்கி வேக வைத்து சாப்பிடு. 2 குரங்கை பிடிச்சி கையை ஒடிக்கப்படாது. குரங்குன்னா முசு, இரு குரங்குன்னா முசு முசு, இரு குரங்கின் கையினா முசு முசு கை. அட இப்படி சொல்லியிருக்கேன். முசு முசு கையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா
காத்து தொல்லையெல்லாம் போயிடும். மூணு என்ன சொன்னேன்? கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. வள்ளற் பெருமான் எழுதுகிறார், கரிசலாங்கண்ணியை வாங்கி நிழல்ல பொடி பண்ணு, மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மஞ்சக்காமலையா உங்கள் தெரு பக்கமே வராது. கரிசலாங்கண்ணியை முறைய சாப்பிட்டா மஞ்சக்காமலை கிட்டக்க வராது. கல்லீரல் நல்லா இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நான் பலகாலம் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டேன். கண்ணுக்கு இன்னும் கண்ணாடி தேவையில்லை. ஞாபக சக்தி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியணும். நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன். கரிசலாங்கண்ணி மருந்து. இருங்க, கரிசலாங்கண்ணியை வாங்கி என்ன செய்யணும்? நிலக்காய்ச்சலில் பொடி பண்ணணும், தூதுவளை பொடி பண்ணும், முசுமுசுக்கை பொடி பண்ணும். கரிசலாங்கண்ணி ரெண்டு பங்கு, தூதுவளை ஒரு பங்கு, முசுமுசுக்கை ஒரு பங்கு, 2:1:1 கலந்துரு. பொடி காலங்காத்தால் எந்திரிச்சு இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் தேனில் குழைத்து சாப்பிடு. காபி டீ கூடாது. ஐயையோ, காபி டீ கூடாது. 45 நாட்கள் இதை சாப்பிட்டால் பகல் நேரத்தில் நட்சத்திரங்களை பார்க்கலாம். சார், பகல் நேரத்தில் நட்சத்திரம் இருக்கா? செத்து போச்சா? இருக்கு, நமக்கு தெரியலையே. சூரியனை தாண்டி இருக்கு, சூரியன் பார்வையை தாண்டி, சூரியன் வெளிச்சத்தை தாண்டி நம்ம கண்ணு போக மாட்டேங்குது. நட்சத்திரத்தை பார்க்கலாம்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு பேராற்றல் கிடைக்கும். எழுதினது யாரு? ராமலிங்க வள்ளற் பெருமான். சார், நமக்குத்தான் கருணை காட்டினாரா? இல்லை, மற்ற உயிர்களுக்கும் கருணை காட்டினாரா? ஒரு ஊரில் ஒரு மிராசுதார் வண்டியை போட்டுக்கிட்டு வடலூருக்கு சாமி பேச்சு கேட்க வர்றார். சாமின்னா யாரு? வள்ளற் பெருமான். வண்டி அந்த காலம் ஒட்டமாட்டு வண்டி, திடீர்னு ஒன்றுக்கு வந்துருச்சு. சிறுநீர் கழிக்கணும். இந்தியா இந்த ஓரத்தில் போய் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடலாம். மற்ற ஊரில் கழித்தோம்னா $100 பெனால்ட்டி போடுவேன், தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு பயந்தே போகிறதில்லை. நம்ம ஊர் தானே. வண்டியை நிறுத்தினாரா, கீழே இறங்கி ஓடினாரா, அவசரமாக வந்துருச்சு. உட்கார்ந்தாரா, ஒன்றுக்கு போயிட்டுருக்கா, இது தாப்பில் ஒரு பாம்பு தலையை தூக்கிடுச்சு. எப்படி இருக்கும்? சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. போட்டுதுன்னா கதை முடிஞ்சு போச்சு. ராமலிங்கத்தின் மீது ஆணை, வாயை திறந்த பாம்பு அப்படியே நின்றுச்சு. இவர் விழுந்தங்கெட்டேன்னு பாதியில் ஓடியாந்து கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போய் மீதியை கழித்து ஓடி வந்து வண்டியில் உட்கார்ந்து ராமலிங்க சாமி இருந்த வடலூருக்கு வந்து சொற்பொழிவு கேட்க வந்து ஓரத்தில் உட்கார்ந்துட்டார். ராமலிங்க சாமி சொற்பொழிவு பண்ணுறார். 5 நிமிஷம் திரும்பினார். மராசுதாரை பார்த்தார். ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடுவது? போ, ஆணையை விடுவித்து விட்டு வா. புரியுதா புரியலையா? ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போ. இவர் எந்திரிச்சு ஓடுறார். பாம்புன்னு வாயை திறந்துக்கிட்டே நிற்குதுமா. ராமலிங்கத்தின் மீது வைத்த ஆணையை நான் விடுவித்து விட்டேன். பாம்பு தலையை கீழே போட்டு போயிடுச்சு. நீ பாட்டுக்கு ஆணையின்னுட்டு ஓடி வந்துடுவேன். அது வாயை திறந்துக்கிட்டு இருந்தா அது சாப்பிடணுமா வேண்டாமா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சரிதானே? இன்ன ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிருவேன். தேவகோட்டை எங்கள் சொந்த ஊர். அங்கே ஒரு சித்தர் கையில் ஒரு சட்டையை தூக்கிக்கிட்டு திரிவார். சித்தர்களுக்கு பேர் நமக்கு தெரியாது, நம்மளா ஒரு பேர் வச்சு விட்டுருவோம். சட்டையை தூக்கிக்கிட்டு திரிகிறாரா, சட்டி சாமி. பழைய கதையெல்லாம் நான் சொல்ல நேரம் இல்லை. நான் 2 விஷயம் மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். சட்டிச்சாமி சித்தர்
தலையில் சட்டி. கத்தாழ செடியில் போய் படுத்து கிடப்பார். கத்தாழ செடி முள்ளு குத்தும், அதில் போய் படுத்து கிடப்பார். ஒரு பெரியவர் அவர்கிட்ட வந்தார். சாமி என்ன, குழந்தை இல்லை. இந்த பாருங்க, குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். குழந்தை வேணும்னா கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு, நினப்பில் வச்சுக்கிடுங்க. சாமி குழந்தை இல்லை, நான் 6 நாள் கந்தர் சஷ்டி விரதம் இருக்கேன், 7வது நாள் காலையில் சாமி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணும், சித்தர் நம்ம வீட்டில் சாப்பிட்டா 1000 ஜென்மத்து பாவம் போயிடும். அவ்வளவுதான் சந்தோஷம் இந்த செட்டியாருக்கு, சாமி நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். கந்தர் சஷ்டி 6 நாள், ஆச்சியின் செட்டியாரும் பட்டினி. பட்டினா எப்படி, தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. ராத்திரி சாயந்தரம் 6 மணி 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால். சாப்பாட்டுக்கு முன்னாலையா பின்னாலையான்னு கேட்காதீங்க, ரொம்ப பேர் அப்படித்தான் கேட்குறாங்க. சாப்பாடே அதுதான். 6 நாள் பட்டினி. முருகா 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 முருகா, நாமங்களில் சிறப்பான நாமம் எது? முருகநாமம். அரும்பரல் மரபில் பெரும்பெயர் முருகன் சொன்னாங்களா இல்லையா, முருகா முருகா முருகா. 6 நாள் ஆச்சு. 7வது நாள் காலையில் சூரிய உதயம், சாப்பாடு 50 பேருக்கு தயார். செட்டியார் வாசப்புள்ள நிற்கிறார். 7 மணி ஆச்சே, சட்டி சாமியை காணமே. சாமி வந்துக்கிட்டு இருக்கார், சந்துக்கு வந்து திரும்பிட்டார், நம்ம வீட்டுக்கு வர போகிறாரு. சாமி நம்ம வீட்டில் சாப்பிட போகிறாரு. வேகமாக வந்தாரா, அடுத்த வீடு, அடுத்த வீட்டு முதலாளி ஒருத்தர் வெளியில் வந்தார். சாமி நம்ம வீட்டில் சாப்பிடலாமா? அங்கே போயிட்டார். எப்படி இருக்கும், எடுத்து வச்சது எனக்கு, கொடுத்து வச்சது அவருக்கு. சித்தர் அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டாரே. ஐயா தேவகோட்டையில் நடந்த செய்திகள், சித்தர் அங்கே சாப்பிட போயிட்டார், இவருக்கு கண்ணீர் வருது. அங்கே போனாரா, சாப்பிட்டாரா, வெளியில் வந்தாரா, இங்கே வந்துட்டார். என்ன சாப்பிடலாமா? என்னத்தை சாப்பிட போகிறார், சும்மா பேர் பண்ணுவார். அறையும் குறையும் மனசு வாங்கோ, உள்ளே கூட்டிக்கிட்டு போனார். சட்டி சாமி சப்பனம் போட்டு கீழே உட்கார்ந்தார். ஒன்று சொல்கிறேன், கீழே உட்கார்ந்து சாப்பிட்றது தான் நல்லது, சேரில் உட்கார்ந்து சாப்பிட்றது பாவம். நாங்கள்லாம் சேரில் உட்காந்து சாப்பிட்டு கெட்டு போனோம், இப்போ கீழே உட்கார்றதுக்கு கால் மடங்க மாட்டேங்குது, கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். சாமி கீழே பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டார். நிறைய வை, இவ்வளவு சாதம் வச்சாங்க, 5 சாதம். சாமி பக்ரானங்கல் டேம் கட்டுறார், சாம்பார் ஊத்து, 1 சட்டி சாம்பாரை ஊத்துன பெசஞ்சார். 3 தடவை பிராணாயாமம் பண்ணினார். எடுத்தாரா, மட மட மடன்னு சாப்பிட்டு விட்டார். சாம்பார் சாதத்தில் 5 சோறு முடிஞ்சு போச்சு, நிறைய வை. அடுத்து வச்சாங்க ரசம் ஊத்து, 5 சாதம் முடிஞ்சு போச்சு. முதலாளி காலில் விழுந்துட்டார். சாமி சோதிக்கப்படாது, 50 பேருக்கு பண்ணியிருக்கேன், 10 சாப்பாடு 1 தாளில் முடிஞ்சு போச்சு. சிரித்தார், எந்திரிச்சு ஓடி போயிட்டார். இப்போ என்ன பண்ணார், 6 பிள்ளை பிறந்துச்சு அந்த செட்டியாருக்கு, 6 ஆண் குழந்தை. கேட்டுங்க, சாமி என்ன சொன்னார், நிறைய வை, சோறு நிறைய வையின்னு அர்த்தம் இல்லை, உன் வீட்டில் பிள்ளைகள் நிறைவதற்கு இங்கே சோறு வை, நிறைய வை. ஆமாங்க, 6 பிள்ளைங்க, வீடு கொள்ளாமல் பிள்ளை. இன்னும் ஒன்று முடிச்சிட்டேன். சட்டி சாமி எங்கள் வீடு தேவகோட்டையில் பெரிய திண்ணை,
அந்த காலம் வீட்டில் எல்லாம் திண்ணை வச்சுருந்தாங்க, நாலு பேர் படுப்பான்னு. இப்போ திண்ணையை எடுத்து விட்டு நாயை கட்டி வச்சு விட்டாங்க, ஒரு பய படுக்கப்படாதுன்னு. திண்ணையில் எல்லாரும் படுத்திருப்பாங்க. இங்கே செட்டி நாட்டில் சடை பிறப்பம்பாயின்னு ஒரு பாய் விரித்து படுத்திருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்பா எங்கள் தாத்தா அவரும் படுத்திருக்கார். சட்டி சாமி சட்டியை தூக்கிக்கிட்டு வந்தாரா, தரையில் தான் படுப்பார், தரையில் படுத்துட்டார். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. ஒரு செட்டியார் சொல்கிறார், இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், மார்கழி மாதம், திருவாதிரை, ராத்திரிக்கு திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தின் கீழ் உபதேசம், நம்ம போக முடியலை, தேவகோட்டையில் படுத்து கிடக்கிறோம். அழுதார். சாமி எந்திரிச்சார், ஏ எல்லாம் தள்ளிப்படுங்க. சடப்பரப்பம் பாயில் வந்து சாமி படுத்துக்கிட்டார். தூங்கு, எல்லாம் கண்ணை மூடினாங்க. முழி, எல்லாம் முழிச்சாங்க. திருப்பெருந்துறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குருந்தமரம் தெரியுது, குருந்தமரத்தடியிலே உபதேசம் தெரியுது, அபிஷேகம் தெரியுது, திருப்பெருந்துறை ஆகா ஆகா, எல்லா அபிஷேகமும் பார்த்து எல்லாம் முடித்து காலைப்பட அஞ்சு மணி திரும்ப வந்து படுங்க, படுத்தாங்க, கண்ணை மூடு மூடுனாங்க, முழிச்சுக்கோ முழிச்சாங்க, தேவகோட்டை காந்தி ரோடு திண்ணையில் படுத்து கிடக்கிறாங்க. யாரால் முடியும்? சித்தர்களால் முடியும். சட்டி சாமி சித்தர் இன்னைக்கு சந்நிதியில் அத்தனை கூட்டம் வந்து சேருது. இவ்வளவு பேர் இருந்து கேட்டிருக்கிறீர்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும் கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தேன் என்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.